सामार्जितया पात्रं ज्ञानवैराग्यभूषणं श्रीमद्वेङ्कटनाथार्यं वन्दे वेदान्तदेशिकं लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्पराम् युवनित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्मव्यामोहतस्तदितराणि तृणायमेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दैकसिन्धो रामानुजस्य चरणौ शरणं प्रपद्ये श्रीकृष्णदेशिकपदाम्बुजभृङ्गराजं वेदान्तलक्ष्मणमुनीन्द्रकृपात्तबोधं त्रियन्तदेशिकयतीन्द्रशठारिमूर्तिं गोपालदेशिकशिखामणिमाश्रयामः अखिलभुवनरक्षासाधनायावतीर्णे कुमतिकलिविलासध्वान्ततिग्मांसुजाले निरवधिकरुणाब्धौ वेदचूडा गुरौ मे भवतु परमभक्ति श्रीनिधौ वेङ्कटेशे। பெருமாள் ஸ்ரீ ரங்கநாதன் ஸ்ரீ வேதாந்த தேசிகனுக்கு வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு ஒரு பிருதத்தை கொடுத்தார். ரங்கநாச்சியார் சர்வதந்திர ஸ்வதந்திர என்கிற பிருதத்தை கொடுக்கிறார். தேசிகன் வந்து ஸ்ரீரங்கத்தில் போய் வாதத்தில் பரவாதிகளையெல்லாம் ஜெயித்து ஸ்ரீரங்கத்தில் மறுபடியும் ஸ்ரீரங்க ஸ்ரீய ஸ்தாபனம் பண்ணுறாராம். ஸ்ரீரங்கத்துக்குன்னு ஒரு ஸ்ரீ இருக்கு, ஒரு ஐஸ்வர்யம் இருக்கு, அது ஸ்ரீரங்க ஸ்ரீ அப்படின்னு சொல்லுவார். ஸ்ரீரங்கத்துக்குன்னு இருக்கிற ஐஸ்வர்யம் என்னன்னு கேட்டால் அது திருத்திய விபூதியாம். விபூதி இருக்கு, லீலா விபூதி, இது பெருமாள் லீலைக்காக வச்சிருக்கார். நித்திய விபூதி அப்படிங்கிறது ஸ்ரீவைகுண்ட லோகம். ஸ்ரீரங்கம்ங்கிறது என்னன்னு கேட்டால் இது லீலா விபூதியில தான் இருக்கு, ஆனால் நித்திய விபூதிக்கு துல்லியமா இருக்காம். இது இந்த சம்சாரத்திலே இருந்தா கூட ஸ்ரீவைகுண்ட லோகத்தில் இருக்கா மாதிரி அத்தனை பகவத் அனுபவத்தை நமக்கு கொடுக்கக்கூடிய ஒரு க்ஷேத்திரம் அது. அதனால இதை லீலா விபூத்தின்னு சொல்ல முடியல, நித்திய விபூத்தின்னு சொல்ல முடியல. நித்திய விபூத்தின்னு ஏன் சொல்ல முடியலன்னா இது நித்தியமா இல்லையே, இது சம்சாரத்துக்குள்ள பிரகிருதி மண்டலத்துக்கு உள்ளுக்குள்ள இருக்கிறபடினால இந்த நித்திய விபூத்தின்னு சொல்ல முடியல. லீலா விபூத்தின்னு ஏன் சொல்ல முடியல அப்படின்னு கேட்டால், வெறும் கேவலம் கர்ம பலனை அனுபவிக்கிறதுக்காக இருந்தால் அது லீலா விபூதி, பகவானுடைய லீலையில அது விஷயமா இருக்குதுன்னு சொல்லலாம். அப்படி இல்லாமல் பகவத் அனுபவத்தையே நிறையா கொடுக்கக்கூடிய இடம் இது. கர்ம பல அனுபவத்தை காட்டிலும் பகவத் அனுபவம் விசேஷமா அதிகமா இருக்கக்கூடிய ஒரு இடம் அது. அதனால சாதாரணமான மற்ற ஊர் மாதிரி சொல்லிட முடியாது, அதனால அதை லீலா விபூதி அப்படின்னும் சொல்ல முடியல. இப்போ லீலா விபூதியும் இல்லை, நித்திய விபூதியும் இல்லை அப்படின்னா என்ன கேட்டால் அது திருத்திய விபூதி அப்படின்னு வேடிக்கையால் சொல்லுவாள். ஒரு அனுபவிச்சு சொல்லக்கூடிய ஒரு வாக்கு அது. மூணு இது ரெண்டுலையும் சேராத ஒன்று இருக்கு, அது ஸ்ரீரங்கம் அப்படின்வா. அப்படி உத்தமமான ஒரு திவ்ய க்ஷேத்திரம் அது. அதில் பெருமாள் இருக்கக்கூடிய பெருமாள் ரங்கநாதன் பல லீலைகள் செய்யும்போது தேசிகனையும் வரவழைச்சார் அப்படின்னு அவருடைய சரித்திரத்தை பார்த்தோம். அதுதான் ஸ்ரீரங்கத்தினுடைய ஒரு ஸ்ரீ, ஸ்ரீரங்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு தனி பெருமை. அதுக்கே ஒரு பெரிய ஆபத்து வந்தபோது ஸ்ரீரங்க ஸ்ரீயே காணாத போயிடும் இருக்கும்போது தேசிகன் வந்து அதை ஸ்தாபனம் பண்ணி கொடுத்தார். அதனால ரங்கநாதனுக்கு ரொம்ப சந்தோஷமா, அதனால ஒரு பிரதத்தை கொடுக்கணும் அப்படிங்கிறதுக்காக பெருமாளே வந்து வேதாந்தாச்சாரியன் அப்படிங்கிற பிரதத்தை கொடுத்தார். வேதாந்தாச்சாரியன் அப்படிங்கிறது தான் வேதாந்த தேசிகன் நம்ம சொல்லியிருக்கோம். பிராட்டியார் ரங்கநாச்சியார் வந்து சர்வதந்திர சுதந்திரர் என்கிற பிரதத்தை கொடுத்தார். எல்லா தந்திரங்களுமே எல்லா சாஸ்திரங்களுமே அவருக்கு அதீரம் அப்படிங்கிறத காமிச்சு கொடுத்தார். இப்போ வேதாந்தாச்சாரியன் கொடுத்த திருநாமத்தில் ஒரு விசேஷம் என்னன்னு கேட்டால் அர்த்தம் இருக்கு. பெருமை ஏதோ பிரதம் கொடுக்கிறாருங்கிறதுக்காக கொடுத்தது கிடையாது, பெருமாளே கொடுக்கிற பிரதமானபடினால அதில் ஒரு அர்த்தம் இருக்கான். பெருமாள் ஏதோ உத்தேசியம் வச்சிருக்கார் உள்ளுக்குள்ள. வேதாந்தத்துக்கு இவர் தான் ஆச்சாரியன் அப்படிங்கிறத நமக்கு புரிய வைக்கணும். அதனாலதான் தன் வாயால் அதை சொல்ற. இந்த தேசிகன் வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன், இவர் வேதாந்தத்தில் என்ன அர்த்தம் சொல்றாரோ அதை வச்சுக்க வேண்டியது எல்லாரும், வேற அர்த்தம் யாரும் சொல்ல வேண்டாம்னு அர்த்தம். பெருமாளே அந்த தாத்பரியத்தில் கொடுத்துருக்கார்.
சாதாரணமானவாள் யாராவது யாருக்காவது ஏதாவது பிரதத்தை கொடுத்திருந்தார்னா அது வெறும் ஸ்தோத்திரத்துக்காக இருக்கலாம், இல்லை வேற ஏதோ காரணத்துக்காக அமையலாம். ஆனால் பெருமானே ஒரு கொடுத்த ஒரு விருதம் இதுன்னா அதில் ஏதோ விசேஷ குறிப்பு இருக்கணும். அதனால்தான் தேசிகன் அதை அழகாக சொல்றார். ஒரு ஸ்லோகத்தில் தேசிகனே சொல்றார், ஸ்வஸ்தி ஸ்ரீரங்க பர்த்துஹு கிமபி தத தகம் சாசனம் தத் பிரசத்யை சத்தியை காலம் விபாஷ்யம் யதிபதி கசிதம் சஸ்வதத்யாப்யுக்தான் விஸ்வஸ்மின் நாம ரூபான் விஹிதவதா தேன தேவேன தத்தாம் வேதாந்தாச்சாரிய சம்ஜாம் அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமி விஸ்வஸ்மின் நாம ரூபாணி அனுவிஹிதவதா தேன தேவேன தத்தாம் அப்படிங்கிற வேதாந்தாச்சாரிய சம்ஜாம். வேதாந்தாச்சாரியன் ஒரு பெயர் இருக்கே, இது யார் கொடுத்தாலும் பார்க்கணும். லோகத்துல எல்லா வஸ்துக்களையும் படைச்சு அந்தந்த வஸ்துக்களுக்கெல்லாம் பெயர் வச்சது யாரு? பகவான் தானே. அந்த பகவான் இதை கொடுத்துருக்கான் அப்படிங்கிற பெருமாள் வந்து இந்த லோகத்தை எல்லாம் சிருஷ்டிச்சான் அப்படின்னும் போது சிருஷ்டிச்சான்னு சொல்லாமல் நாமரூப வியாக்கரணம் பண்ணான் அப்படின்னு வேதம் சொல்றது. பெருமாள் சிருஷ்டிச்சாருங்கிறத இப்படி சொல்றது வேதம், நாமரூப வியாக்கரணம் பண்ணார் அப்படிங்கிறது. ஏன்னு கேட்டால் புதுசாக ஒன்று பெருமாள் சிருஷ்டிக்கலையாம், ஏற்கனவே இருக்கிற வஸ்து தான். இங்கே இருக்கிற ஜீவாத்மாக்கள் ஆகட்டும், இங்கே இருக்கிற அச்சேத்தனங்கள் ஆகட்டும், எல்லாமே ஏற்கனவே இருக்கிறது தான். பிரளய காலத்திலையும் ஜீவாத்மாக்கள் உண்டு, பிரளய காலத்திலையும் அச்சேத்தனம் உண்டு. ஆனால் நாமரூபம் இல்லாமல் இருந்தது, ஒரு பெயர் கிடையாது, ஒரு ரூபம் கிடையாது, ஒரு ஆகாரம் சரியாக கிடையாது, அதாவது பிரித்து பார்த்து தெரிஞ்சிக்க முடியாத ஒரு ரூபம் கிடையாது, ஒட்டுமொத்தமாக இருக்கு. ஒரு மண்ணிலிருந்து ஆரம்பி மண்ணிலிருந்து பானை பண்ணான் ஒருத்தன், பெருசாக மண் கொட்டி வச்சுருக்கான், அந்த மண்ணிலிருந்து எடுத்து அந்த மண்ணிலிருந்து பானை பண்ணான், அந்த மண்ணிலிருந்து குடம் பண்ணான், அந்த மண்ணிலிருந்து மூடுறதுக்கான சராவம் பானையை மூடுறதுக்கு என்ன அதை பண்ணான், அந்த மண்ணிலிருந்து ஜாடி பண்ணான், மண் ஜாடி, மண் பானை, மண் குடம், மண் மூடி, மண் ஆள் எல்லாம் அந்த மண்ணிலேருந்து எடுத்து எடுத்து பண்ணிகிட்டு இருக்கான் அப்படின்னு வைப்போம். அப்போ இப்போ எத்தனை ரூபம் வந்திருக்கு? பானை வந்திருக்கு, குடம் வந்திருக்கு, மூடி வந்திருக்கு, இந்த இத்தனை ரூபங்கள் வந்திருக்கே, இந்த ரூபங்கள்லாம் மண்ணாக இருக்கச்சே கிடையாது. முன்னாடி மண்ணாக இருக்கச்சே வெறும் அப்படியே இருக்கு, மண் கட்டியாக இருக்கு, இல்லை மண் உருண்டையாக இருக்கு, அப்படியே கொட்டி கிடக்குறது, அதுதானே தவிர இந்த ரூபம் கிடையாது. இல்லை இந்த பெயர் உண்டா அப்படின்னா இந்த பெயரும் கிடையாது, வெறும் மண் அப்படிங்கிற ஒரு பெயர் தானே தவிர பானை அப்படின்னும் மூடி அப்படின்னோ ஜாடி அப்படின்னோ அந்த மாதிரி பேர்லாம் அப்போ கிடையாது. அப்போ மண்ணிலிருந்து எடுத்து இப்படி இத்தனையும் பண்ணுறானோ, அப்போ இவன் என்ன பண்ணான்னு கேட்டால், இந்த குயவன் புதுசாக ஒரு பானை பண்ணானான்னா அது கிடையாது. ஏன்னா அந்த மண் தானே எடுத்திருக்காங்க, அதே மண் தான், இதுவும் மண் தானே, பானையும் மண் தானே, குடமும் மண் தானே, எல்லாமே மண் தானே. அது மண், இது மண் இல்லைன்னு சொல்ல முடியாது, அதுவும் மண் தான், இதுவும் மண் தான். ஆனால் அந்த மண்ணா இருக்கும்போது அதுக்கு சில நாமங்களும் சில ரூபங்களும் இல்லாமல் இருந்தது. மண் கட்டியா இருக்கும்போது பானை அப்படின்னும் குடம் எப்படினும் மூடி அப்படின்னும் இந்த மாதிரியான நாமங்கள்லாம் கிடையாது இதுக்கு. அந்த மாதிரியான ரூபங்கள்லாம் பானைனா வயிறு பெருத்து இருக்கும், கழுத்து இருக்கும், அந்த மாதிரியான ஒரு ரூபங்கள்லாம் கிடையாது, ஒன்றும் இல்லாமல் இருந்தது. இந்த குயவன் என்ன பண்ணியிருக்கான்னு கேட்டால், அந்த மண் அப்படிங்கிற ஒரு பொருளை எடுத்து, ஒரு வஸ்துவை எடுத்து அதுக்கு ஒரு ரூபத்தையும் ஒரு பெயரையும் வச்சிருக்கான். அவன் எல்லாருக்கும் கொடுக்கறான், யார் கேட்டாலும் கொடுக்கணுங்கிறதுக்கா, இதுதானே அவன் பண்ணது. ஆக லோகத்துல சிருஷ்டி அப்படின்னாலே நாமரூப வியாக்கரணம் தான், ஒரு பெயரும் ஒரு ஆகாரமும் ஒரு ரூபமும் கொடுக்கறது தான். இதுதான் பகவானும் முதல்ல பண்ணியிருக்கான். அச்சேதன வஸ்து முதல்ல இருந்திருக்கு, பிரகிருத்தின் பெயர் அதுக்கு, பிரகிருதி திரவியம்னு பெயர். ரொம்ப பெரிய வியாபகமான லோகம் மொத்தமும் இருக்கக்கூடிய ஒரு திரவியம்னு வச்சுப்போங்க, அதிலிருந்து ஒரு அவயவத்தை எடுத்து அதுக்கு ஒரு ரூபத்தை கொடுத்து அதுக்கு ஒரு நாமத்தை கொடுத்து தான் பிரம்மாண்டத்தையே உண்டு பண்ணுறான். அப்படிதான் எல்லா பிரம்மாண்டங்களையுமே பெருமாள் சிருஷ்டிக்கிறானா? அப்போ பெருமாளுடைய சிருஷ்டியில் ரெண்டு விஷயம், ஒன்று ரூபத்தை கொடுக்கறது, ரெண்டாவது நாமத்தை கொடுக்கறது, பெயர். நம்ம லோகத்தில் எல்லா வஸ்துவுக்குமே பெயர் வச்சவன் பகவான் தான், என்னென்ன சிருஷ்டிக்கிறானோ மொத்தத்துக்கும் பெயர் வச்சது பகவான் தான். புது பேர் வைக்கலை, ஏற்கனவே இருக்கிற பேர் தான் வைக்கிறாங்க. என் வேதத்தில் இருக்கிற பேர் அது, வேதத்தையே நினச்சி பார்த்து அந்த ரூபமும் சரி அந்த பெயரும் சரி எல்லாமே வேதத்தில் இருக்குது எப்படிங்கிறதுலாம் அது இருக்கட்டும்.
ஆனா கூட ஒரு நாமமும் ரூபமும் இல்லாத வஸ்துவுக்கு ஒரு நாமத்தையும் ரூபத்தையும் கொடுத்தவன் பகவான் தான் எல்லா வஸ்துவுக்குமே. அந்த பகவான் சிவன் நாராயணன், அந்த பகவான் ரங்கநாதன் எனக்கு இப்போ ஒரு நாமத்தை கொடுத்துருக்கான் வேதாந்தாச்சாரியன் அப்படின்னு. அப்போ யாரோ ஒருத்தர் இருக்கோ ஒண்ணுக்கு கொடுத்த பெயர் இல்ல, பெயர் வைக்கிறதுக்குன்னு எவர் இருந்தாரோ அவர் கொடுத்த பெயர் இது. விஸ்வஸ்மின் நாம ரூபான் எழுவிகிதவதா தேன தேவே நதத்தாம். அப்படிப்பட்ட தேவன், தேவாதி தேவன், எல்லா தேவர்களுக்கும் உட்பட பெயர் வச்சான் அவன் தான். அவன் கொடுத்தான் வேதாந்தாச்சாரிய சம்யாம், வேதாந்தாச்சாரியன் பெயர் கொடுத்துட்டான். அப்ப அதுக்கு ஏதோ தாத்பரியம் இருக்கு அவன் கொடுத்தபடினால. என்ன தாத்பரியம்னு யோசிச்சு பார்த்தார் தேசிகன், வேதாந்தத்துக்கு இவர் ஆச்சாரியன் அப்படின்னா இவர் சொல்றத எல்லாரும் கேட்கணும். ரெண்டு தாத்பரியம், ஒன்னு என்னன்னு கேட்டா சொக்கமிதி ஹரிதத்தம் ஒரு இடத்துல சொல்ற தன்னுடைய திருநாமத்தை கொடுத்துட்டானா ரங்கநாதன், வேதாந்தத்துக்கு ஆச்சாரியன் பெருமாள் தான், ஏன்னா முதல் முதல்ல வேதாந்தத்தை உபதேசம் பண்ணது பெருமாள் தானே, அதனால அவர் தான் ஆச்சாரியர். அதுக்கப்புறம் வந்தவாள்லாம் ஆச்சாரியால் மாத்திரம் இல்லை, சிஷ்யலா இருந்து ஆச்சாரியால் ஆனவா, யாரா இருக்கட்டும் முதல்ல சிஷ்யாலா இருப்பா அப்புறம் ஆச்சாரியால் ஆவா. ஆனா சிஷ்யனே ஆகாமல் ஆச்சாரியனா மாத்திரம் இருந்தது ரங்கநாதன் தான். முதல்ல வேதாந்தத்தை உபதேசம் பண்ணவன் அவன் தான். வேதாந்தம்னா உபநிஷத்தை வச்சுப்போம், முதல் முதல்ல உபநிஷத்தை பிரம்மாவுக்கு உபதேசம் பண்ணது பெருமாள். அப்போ வேதாந்த ஆச்சாரியன்னு பெருமாளுக்கே திருநாமம், அந்த தன்னுடைய பெயரை கொடுத்துட்டானான் தேசிகனுக்கு. தேசிகனுக்கு என்ன கொடுக்கறதுன்னு பார்த்தா தன்னையே கொடுக்கணும்னு நினைச்சான், ஆனா தன்னையே கொடுக்க முடியாது, அதனால தன்னுடைய பெயரை கொடுத்துட்டான். பெயரை கொடுத்தா தனக்கு சமம் ஆயிடுவாள் அப்படின்னு ஒரு அர்த்தம். இது எல்லாம் சொல்ற வழக்கம், தேசிகனே சொல்லியிருக்க இந்த அர்த்தத்தையும். அதனுடைய உத்தேசம் என்ன, என்ன மனசுல நினைச்சிட்டு இருக்காருன்னா இவர் சொல்ற வேதாந்த அர்த்தத்தை எல்லாரும் கேட்கணும். ஸ்ரீரங்கத்துல வாதம் மன்றத்துக்கு வந்த ஒரு ஒருத்தர் இருக்காரு இல்லையோ, அவரும் வேதாந்த அர்த்தம் தான் சொல்றார், ஆனா அந்த அர்த்தம் எல்லாம் தப்பு, இந்த அர்த்தம் தான் சரி அப்படிங்கிறத அந்த வேதாந்தத்துக்கு ஆச்சாரியனா இருக்கிற ரங்கநாதனே சொல்லியிருக்காராம். இந்த அர்த்தத்தை கேளுங்கோ, தேசியம் சொல்ற அர்த்தத்தை கேளுங்கோ. அது மட்டும் இல்ல, வேதாந்தம் அப்படின்னா உபய வேதாந்தம், அவருடைய வாதத்துல இதுவும் ஒரு அம்சம். ஸ்ரீரங்கத்துல வாதம் பண்ண வந்தவர் அவர் உபய வேதாந்தம்ங்கிறத ஒத்துக்க மாட்டேங்கிறார். வேதாந்தம்னா உபனிஷத் தாங்கிறார், வேதாந்தம்னா உபனிஷத் மாத்திரம் இல்ல, தமிழ் வேதாந்தம் ஒண்ணு இருக்கு, நம்மாழ்வாருடைய வேதாந்தம் ஒண்ணு இருக்கு, அதுவும் சேர்த்து ரெண்டும் சேர்த்து வேதாந்தம் அப்படிங்கிறது நம்ம சித்தாந்தம். அதனால அதையும் ரங்கநாதன் காமிக்கிறார். வேதாந்தாச்சாரியனா வேதாந்தத்துக்கு இவர் என்ன சொல்றாருன்னா, இவர் ஒரு வேதாந்தம் சொல்லி ரெண்டு வேதாந்தம் தானே சொல்றாரு தேசிகன், அதனால அதை தான் எடுத்துக்கணும் அப்படின்னு ரங்கநாதன் காண்பிக்கிறார். அப்போ பெருமாள் ஏதோ குறிப்புல கொடுத்த அந்த திருநாமம் இருக்கோ இல்லையோ, அத சார்த்தம் பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமி. வேதாந்தாச்சாரியங்கிறது இப்ப நிரூபணம் பண்ணுங்கிற தேசிகனுக்கு ஒரு பாரமா இருக்கு, ரங்கநாதன் கொடுத்துருக்காரு எனக்கு ஏன் இந்த நாமத்தை கொடுத்த, அப்போ வேதாந்தத்துக்கு ஆச்சாரியனா நான் இருக்கணும், இருந்து வேதாந்தத்துல ஏதாவது பண்ணணும், ஒரு ஆச்சாரியன் என்ன பண்ணணுமோ அது மொத்தத்தையும் பண்ணணும், வெறுமை இருக்கக்கூடாது. இனிமே லோகத்துக்கு க்ஷேமத்துக்காக, லோகத்துல வேதாந்தத்தை பரப்புறதுக்காக ஏதாவது ஒண்ணு நான் பண்ணி ஆகணும், ஒன்னும் இல்ல பல காரியம் பண்ணணும், இதுதான் ரங்கநாதன் திருவுள்ளம் அப்படிங்கறத எடுத்துண்ட. அதனால லோக க்ஷேமத்துக்காக பல கிரந்தங்கள் பண்ண ஆரம்பிச்சது அதனாலதான், அததான் பிரதிஜை பண்ற இந்த ஸ்லோகத்துல. அதிகரண சாராவளி இன்னொரு கிரந்தம், அதனுடைய ஆரம்பத்துல தேசியன் சொன்ன ஸ்லோகம் இது. ஏன் இந்த கிரந்தம் பண்றேன் அப்படின்னா, வேதாந்தாச்சாரியன் சொல்லியிருக்காரு வேதாந்தாச்சாரிய சம்யாம் அவஹித பகுவித் சார்த்தம் அன்வர்த்தயாமி. இத்தனை பண்டிதர்களுக்கு நடுவுல வேதாந்த தேசியனை கூட்டு வச்சு வேதாந்த ஆச்சாரியன் அப்படின்னு பெயர் கொடுத்துருக்க. அப்ப இதுக்கு சாட்சி மொத்த பேரும், இத்தனை பேருக்கும் தெரியும் பிரத்யட்சமா நடந்த விஷயம் இது தானே தவிர மறைவில் யாரோ கொடுத்தாரு போட்டுட்டார் அப்படிங்கிறது கிடையாது. அப்ப ரங்கநாதன் ஏன் கொடுத்தான்னு புரியாம இருக்கா அவள்லாம் அன்வர்த்தியாமிங்கிற ரங்கநாதன் கொடுத்து சரிதாங்கிறத நான் இப்ப காமிக்கிறேன் பாருங்க. இந்த அதிகரண சாராவளி புஸ்தகம் பண்றேன் பாருங்கன்னு ஆரம்பிக்கிறேன். அப்போ ரங்கநாதனுடைய ஆஜ்ஞா இது, ஸ்வஸ்தி ஸ்ரீரங்க பர்த்து கிமபி தத தகம் சாசனம் தத் பிரசத்தியை.
சக்தி காலம் விபாஷ்யம் யதிபதி கசிதம் சசதத்ஜாப்யுக்தான். அதனால தேசிகளுடைய கிரந்தங்கள் எல்லாமே பெருமாளுடைய ஒரு சங்கல்பத்தினால வந்தது. பெருமாள் பாவியில பின்னாடி வரக்கூடிய லோகத்துல இருக்க ஜனங்களுடைய ஒரு க்ஷேமத்துக்காக இனிமேல் கிரந்தம்தான் வேணும். காலம் மாறின் இருக்கு இல்லையா, அதுக்கேற்ற மாதிரி ரங்கநாதன் மாறின்ற. முன்காலத்துல கிரந்தங்கள் குறவு, அவன் மனப்பாடம் பண்ணி வச்சுப்பான் எல்லாத்தையுமே. இத்தனை புஸ்தகம்லாம் கிடையாது, ஏதோ சூத்திரமா இருக்கும். அதான் சூத்திரம்னு பெயர், வேதாந்த சூத்திரம், வியாக்கரண சூத்திரம். சூத்திரம்னா ரொம்ப சுருக்கமா இருக்கும். ஒரு சூத்திரங்கள்லாம் ஒரு மூணு பக்கம் நாலு பக்கம் பத்து பக்கத்துக்குள்ள முடிஞ்சு போயிடும். அதை பெரிய அளவில் எழுத முடியாது. அதை அவள் வந்து வாயால் சொல்லி 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 மனப்பாடம் பண்ணி அதை வச்சுட்டு சம்பிரதாயம் நடத்தணும், அப்படிதான் இருந்தது. ஆனால் பிற்காலத்தில் எழுதுகிற முறையெல்லாம் வந்தது. அதை பார்த்தோன்னே பெருமாள் மாத்தின்னு விட்டார், இனிமேல் இந்த உபதேசம்லாம் நடக்காது, புஸ்தகம் நிறையா வேணும், ஓலையில் நிறையா எழுதும். அதுக்காக தான் தேசிகனுடைய அவதாரம். அதுக்கு முன்னாடி ஆச்சாரியெல்லாம் மூணு கிரந்தம் பண்ணாள், நாலு கிரந்தம் பண்ணாள், ஆள வந்தார் எட்டு கிரந்தம் பண்ணார், பகவத் ராமானுஜர் ஒன்பது கிரந்தம் பண்ணார், தேசிகன் 120 கிரந்தம் பண்ணார். அவரால் பண்ண முடியாதாங்கிற பிரச்சனை இல்லை. அந்த காலத்துக்கு எது தேவையோ அந்த காலத்துக்கு அது நடக்கும், அந்தந்த காலத்துக்கு எது தேவையோ அந்தந்த காலத்துக்கு அது நடக்கும். 120 கிரந்தங்களும் 120 விதத்துல ஏதாவது ஒன்று இருந்தால் கூட போகும் அப்படிங்கிற நிலைமையில் எல்லாம் உத்தமமான அர்த்தத்தை சொல்லும்படி புஸ்தகத்து மூலமாக தான் இந்த காலத்தில் நடக்கும். இப்போ இனிமேல் பெருமாள் ஏதாவது ஒரு உபகாரம் பண்ணணும் அப்படின்னா இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி உபகாரம் தான் பண்ணுவார், இந்த காலத்துக்கு ஏற்ற மாதிரி தான் ஏதாவது உபகாரம் பண்ணுவார். அப்போ வேதாந்த தேசிகனுக்காக அந்த விருதத்தை கொடுத்தபடியினால அது லோகத்துக்கு க்ஷேமத்துக்காக அப்படிங்கிறார். அவருக்கு வேதாந்த ஆச்சாரியன் அப்படின்னு விருதம் கொடுத்தது அவருக்காக இல்லை, இது நமக்காக, நமக்கு புரிய வைக்கிறதுக்காக. இவர் இருக்கார் வேதாந்த ஆச்சாரியன், புரிஞ்சுக்கோங்க. இவர் நிறைய கிரந்தங்கள்லாம் பண்ணுவார், அதை வாங்கிக்கோங்க. இவர் ஓலையில் இட்டதெல்லாம் நீங்கள் மனசில் எழுதிக்கோங்க அப்படின்னு நமக்கு காமிக்கணும் அப்படிங்கிறதுக்காக இந்த திருநாமத்தை அவர் கொடுத்தாராம். அதனால தான் அப்போ ஆரம்பித்தார் தேசிகர், அப்போ புஸ்தகம் பண்ண ஆரம்பித்து தான் ஸ்ரீரங்கத்தில் இருந்து புஸ்தகமாக பண்ணி தீர்த்துட்டார். ஏன்னா அவர் நியமனம், ரங்கநாதனுடைய ஒரு நியமனம் அது, காலத்துக்கு ஏற்ற மாதிரி அப்படின்னு சொன்னோம். அதைத்தான் இப்போ பார்த்துட்டு வரோம். தத்துவமுக்தா கலாபம் அப்படிங்கிற கிரந்தத்தையும் அதுக்கு வியாக்கியானமாக சர்வார்த்த சித்திங்கிறதையும் வந்ததையும் போனதனம் பார்த்தோம். இப்போ அடுத்த சில கிரந்தங்கள், 199வது திருநாமம், கிருதாதிகிருதி சாராவல்யாத்ய கிரந்த சிகாமணி, 200வது திருநாமம், சாராவலி வியாக்கிரியாதிகரணாதர்சகாரக. அதுக்கப்புறம் ரெண்டு திருநாமங்கள், சீமன் நியாய பரிசுத்தி விசுத்தி கிருதவானசஹ நியாய சித்தாஞ்சனோதஞ்சன் மேய யாத்தாத்ய போதனஹா. இதெல்லாமே ஒவ்வொரு கிரந்தத்தினுடைய பெயரை சொல்றது. முதல்ல அதிகரண சாராவளி அப்படின்னு ஒரு கிரந்தம் இருக்கு. அதிகரணம் அப்படின்னா சீபாஷ்யத்தில் இருக்கக்கூடிய விஷயங்களுக்கு அதிகரணம் என்ன பெயர். 156 விஷயங்கள் எடுத்து சீபாஷ்யத்தில் சர்ச்சை பண்ணியிருக்க. ஒரு விஷயத்தை எடுத்தால் வேதத்திலேருந்து ஒரு வாக்கியமாக இருக்கும், வேதத்திலேருந்து அந்த வாக்கியத்தை எடுத்து அதில் என்ன சந்தேகம் வருது அப்படிங்கிறத சொல்லி, அந்த சந்தேகத்தில் பூர்வபக்ஷம் அதாவது க்வெஸ்சன் என்ன அப்படிங்கிறத சொல்லி, சித்தாந்தம் அதாவது சமாதானம் என்ன அப்படிங்கிறத சொல்லி அந்த அதிகரணத்தை பூர்த்தி செய்வார். இது எல்லாம் சேர்ந்ததுக்கு ஒரு அதிகரணம் பெயர். இந்த மாதிரி 156 அதிகரணம் வேதாந்த சாஸ்திரத்தில் இருக்கு. அந்த வியாசர் பண்ணது அது, அதுக்கு வியாக்கியானம் தான் ஸ்ரீபாஷ்யம், சுவாமி பகவத் ராமானுஜர் அருளி செய்தது. இப்போ அந்த ஸ்ரீபாஷ்யத்துக்கு ஒரு பின் இணைப்பு மாதிரி தேசிகன் பண்ணது தான் அதிகரண சாராவளி அப்படின்ற. அந்த 156 அதிகரணம் இருக்கொள்ளும், அது அதிகரணங்களுடைய சாரம். இந்த சாரத்தை தொகுத்து ஆவளி, ஆவளினா தொகுப்பு வரிசை, இந்த அதிகரணத்துடைய சாரங்களை எல்லாம் வரிசையாக தொகுத்து இந்த கிரந்தத்தை பண்ணியிருக்காராம். அதான் அதிகரண சாராவளி அப்படின்னு இந்த கிரந்தத்துக்கு அவரே பேர் வச்சிருக்கார். அதில் தான் இந்த விஷயத்தை சொல்கிறார், ரங்கநாதன் எனக்கு அந்த திருநாமத்தை கொடுத்தபடினால நான் இந்த கிரந்தத்தை பண்ணுறேன். ஸ்வஸ்தி ஸ்ரீரங்க பர்த்துஹு கிமபி ததகம் சாசனம் தத் பிரசத்தி. ரங்கநாதன் ஏதோ சாசனம் வச்சுட்டான், எனக்கு ஏதோ கட்டளை இட்டிருக்கான்,
வேதாந்த தேசிகன் பெயர் கொடுத்தாருன்னா இந்த நான் ஒரு பெயர் கொடுக்குறேன்னு வாங்கிட்டு போங்கிறது இல்லை. அப்போ ஏதோ ஒரு கட்டளை இருக்கு, உள்ளுக்குள்ளே ஏதோ அர்த்தம் இருக்கு. இந்த அர்த்தம் என்னங்கிறத நான் தரிச்சுட்டு இருக்கேன். கிமப்பி தத்த தகங்கிற மனசுக்குள்ள வச்சுட்டு இருக்கேன் நான். ஒரு பாரமா இருக்கு, ஒரு திருநாம ஒரு பேர் ஒரு விருதம் கொடுத்தாச்சுன்னா அது ஏதோ பாரமா இருக்கு. இதுக்காக இந்த விருதம், நம்ம என்ன பண்ணிட்டோம், நம்ம என்ன பண்ணணும், நம்ம என்ன பண்ண போறோம் அப்படின்னு அதையே நினைச்சுட்டு இருக்காரு. ஏன்னா கொடுத்தவர் எப்படி பெருமாளே கொடுத்துருக்க. இப்ப என்ன பண்ண போறேன்னா, சத்தியை காலம் விபாஷ்யம் எதிபதி கசிதம் சஸ்வதத்யாப்தியுக்தான. சத்தியமே இருக்கக்கூடிய ஒரு சீபாஷ்யம், சத்தியமான பரபிரம்மத்தை பற்றினது. அந்த சீபாஷ்யத்தை எல்லாருக்கும் சொல்லி கொடுத்தது போறது அது அப்படின்னு அதை கிரந்தமாகவும் பண்ண போறேன். அந்த சீபாஷ்யத்தினுடைய ஒரு இணைப்பு மாதிரி இந்த அதிகன சாராவளி அப்படிங்கிற இந்த கிரந்தத்தை பண்ண போறேன். இதுக்கு உமக்கு மூல பலம் என்ன அப்படின்னு கேட்டா, நடாதுரம்மாவுடைய அனுகிரகமும் அப்புள்ளாருடைய அனுகிரகமும். வேதாந்த ஆச்சாரியன் அப்படின்னு ரங்கநாதன் வாயிலேருந்து ஒரு பிரதம் வரும் அப்படின்னும் எதிர்பார்க்கவே இல்லை. இது வரைக்கும் தெரியவே தெரியாது, காஞ்சிபுரத்தில் இருந்த வரைக்கும் தெரியாது. ஸ்ரீரங்கத்தில் ரங்கநாதன் கூட்டு வச்சு வாதத்தில் மூட்டி வச்சு அதை ஜெயிக்க வச்சு கிடைக்கிற வேதாந்த தேசியன் பெயர் கொடுத்து இதெல்லாம் நினைச்சே பார்க்கல. இல்ல அந்த பெயர் கொடுத்ததன் பலனாக இந்த அதிகரண சாராவளி அப்படிங்கிற கிரந்தத்தை பண்ண போறோம் அப்படின்னும். ஏன்னா உத்தமமான கிரந்தம் இது, 500க்கு மேற்பட்ட ஸ்லோகங்கள், இதுவும் ஸ்லோகம் தான் மொத்தமுமே. இதுவும் நினைக்கல. இப்ப இப்படி எல்லாம் நடக்கிறதுக்கு காரணம் என்ன கேட்டா, அன்னைக்கு நடாதுரம்மாள் பண்ண அனுகிரகம் தான் காரணம். சின்ன வயசு 5 வயசுல நடாதுரம்மாள் பண்ண அனுகிரகம் அது இப்படி எல்லாம் பலிக்கிறது. அதனால அந்த வரதாச்சாரிய ராமானுஜாரிய நடாதுரம்மாள் ஒருத்தர், அப்புள்ளார் ஒருத்தர், ரெண்டு பேருடைய அனுகிரகத்துக்கும் பாத்திரமாயிருக்கேன். அதன் பலன் இப்ப நான் இப்ப அனுபவிச்சிருக்கேன் அப்படிங்கிற நடாதுரம்மாள் இவருக்கு மடியில உட்காந்து வச்சு விசேஷ அனுகிரகம் பண்ணது மாத்திரம் இல்லாமல், சின்ன வயசுல அந்த 5 வயசு பையனை அப்பவே அப்புள்ளார் கையில பிடிச்சு கொடுத்துட்டார். அப்புள்ளார கூட்டு இவனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்க வேண்டியது உங்களுடைய பொறுப்புன்னு பேர். மாமா தேசிகனுக்கு மாமா அவர், அம்மானவர், எல்லாத்தையும் எல்லா அர்த்தத்தையும் சொல்லி கொடுக்கணும். ஏன் நடாதுரம்மாலே சொல்லி கொடுக்கலாமேன்னா, எனக்கு வயசாயிருக்கு, இனிமே என்னால முடியாது, ஆனால் இவனை விடக்கூடாது. அதனால இவனுக்கு எல்லாத்தையும் நீர் சொல்லி கொடுக்கணும். இது ஆச்சாரிய ஆஜ்ஞை, ஆச்சாரியன் கட்டளை. எப்படி ஆனால் நாதமுனிகள் சொன்னாரோ, நாதமுனிகள் ஆள வந்தாருக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும் அப்படின்னு கிட்ட சொன்னார் நாதமுனிகள். என்னுடைய பேரன் இருக்கான், அவனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்கு இன்னும் காலம் கழிஞ்சு வரல, சின்னவனா இருக்கான், அதனால நீ சொல்லி கொடுக்கணும் அப்படின்னா உய கொண்டாராலையும் சொல்லி கொடுக்க முடியல. அதுக்கப்புறம் மனத்தால் நம்பி வந்து சொல்லி கொடுத்தாராம். ஆள வந்தாரு, ரொம்ப சிரத்தையா வந்து ஆள வந்தாருக்கு தேடி கண்டுபிடிச்சு அவர் இருக்கிற இடத்துக்கு போய் அவருக்கு ரொம்ப நாள் பச்சை இட்டு அவருக்கு உபகாரங்கள்லாம் பண்ணி அவரை கூட்டு வச்சு சொல்லி கொடுக்குற. ஒரு சிஷ்யன் எத்தனை பாடுபடணும் அத்தனை பாடு இங்க ஆச்சாரியன் பட்டிருக்காருக்கோ அந்த சிஷ்யனுக்காக. அவர் இருக்கிற இடம் தேடி போய் அவருக்கு ரொம்ப நாள் கீரை எல்லாம் போட்டு கொடுத்தோம். ஏன் இப்படி பண்ணாருன்னா, எங்க ஆச்சாரியனுடைய ஆஜ்ஞை, இவருக்கு சொல்லி கொடுக்கணுங்கிறது ஆச்சாரியனுடைய ஆஜ்ஞை. அந்த மாதிரி அப்புள்ளாருக்கு இவர் ஆஜ்ஞை பண்ணிட்டார், தேசிகனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும், அந்த பையனுக்கு எல்லாத்தையும் சொல்லி கொடுக்கணும்ட்டார். அப்ப இதுக்கு காரணம் இது நடாதுரம்மாளுடைய கருணை காரணமா இல்ல அப்புள்ளாருடைய கருணை காரணமா? அப்புள்ளார் என்ன பண்ணார் அப்படின்னு கேட்டார்னா, அந்த 5 வயசு அனுப்புற 7 வயசுல உபநயனம் பண்ண அப்புறம் அந்த குழந்தைய பிடிச்சு காட்டி வச்சு அதுக்கு வேதாத்தியனம் ஹரிஹி ஓம்ல இருந்து ஆரம்பிச்சு அது கடைசி வரைக்கும் அந்த குழந்தைக்கு என்னென்ன சொல்லி கொடுக்கணும் மொத்தத்தையும் விடாத அவர் ஒருத்தரே சொல்லி கொடுத்துரு. நியாயம் சொல்லி கொடுத்தாரு, வியாக்கரணம் சொல்லி கொடுத்தார், மீமாங்கா சொல்லி கொடுத்தாரு, சாகித்யங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு, வேதாந்தம் சொல்லி கொடுத்தாரு, ரகசிய கிரந்தங்கள்லாம் சொல்லி கொடுத்தாரு, வேதாத்தியனம் சொல்லி கொடுத்தாரு, இது மொத்தமும் சொல்லி கொடுத்தாராம் அப்புள்ளார். அப்படின்னா அவர் எப்படிப்பட்டவராக இருக்கான் பார்க்கணும். ஏன்னா ஒரு யூனிவர்சிட்டி போனா இது ஒன்னொருத்துக்கும் ஒரு டிபார்ட்மெண்ட் இருக்கு, நியாயத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், அங்கே 4 பேர் இருக்கா, வேதாந்தத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட், வியாக்கரணத்துக்கு ஒரு டிபார்ட்மெண்ட் அப்படி இருக்கு. இங்க அப்புள்ளாரே 10 யூனிவர்சிட்டிக்கு சமானம், மொத்த வித்தையும் சகல வித்தைகளும் நடமாடுற இடம் அது, அதுதான் பெரிய ஆச்சரியம். அதாக சொன்னா தேசியன் மொத்தத்தையும் படிச்சாருங்கிறது கூட ஆச்சரியம் இல்லை. இது மொத்தத்தையும் சொல்லி கொடுத்துக்கிறதுக்கு ஒருத்தர் இருந்திருக்காரு அந்த காலத்துல, அது பெரிய அவர் எப்படிப்பட்டவராக இருக்கணும். அதனால்தான் சகல வித்யா தேயபூதம் பிரபூதம் வந்தேய ஆத்திரேய ராமானுஜ முனிமனகம் வாதிஹம்சாம் பூவாகும் அப்படின்னு அப்புள்ளார் தனிய. சகல வித்தைகளுக்கும் ஸ்தேயராமன், ஏன்னா நீதிபதி அவர், எந்த வித்தியில யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்தா அங்க வந்து கேட்டா ஜட்ஜ்மெண்ட் கிடைக்கும் உடனே, அப்படிப்பட்டவர். அந்த வித்தியில இருக்கிறதே தப்பா இருந்தா கூட அதை திருத்தி சரியாக்க கூடியவர் இவர். அவர் அப்படி சொல்லியிருக்காரு, ஆனா இப்படி இருக்கணும் அப்படின்னு சொல்லக்கூடியவர்.
அப்போ அப்புள்ளாருடைய அனுகிரகம், அப்புள்ளார் கிளியை படைக்கிற மாதிரி படைக்கிறார்ங்கிற பேசுகிற, அப்புள்ளார் நம்மை கிளியை பழக்குவது போல் படைக்க வைக்க அப்படிங்கிற, சொல்லு சொல்லு சொல்லுன்னு தான் சொன்னதெல்லாம் சொல்லி வச்சு சரியா சொல்லு மறுபடியும் சொல்லு திருப்பி சொல்லு அப்படின்னு திருப்பி திருப்பி சொல்ல வச்சிருக்க. அப்படிதான் ஆச்சாரியா எல்லாம் பழக்க வைப்பான், கிளி மாதிரி தான் சொல்லி வைப்பான், சொன்னதை திருப்பி சொல்லு. அதே உங்களுடைய ஆச்சாரியெல்லாம் கூட அப்படிதான், முதல் நாள் பாடம் சொல்லிடுவான், மறுநாள் புரிஞ்சுதான் கேட்பான், புரிஞ்சுது அப்படின்னா சொல்லுன்னு சொல்லு, அவ என்ன சொன்னாலும் அது அப்படியே சொல்லணும், கொஞ்சம் கூட மாத்தாம சொல்லணும், ஒரு அக்ஷரம் கூட மாத்தாம சொல்லணும் அப்படியே, அப்பதான் அவளுக்கு திருப்தி புரிஞ்சுன்னு சொல்லணும். வெறும் ஒப்பிச்சா போறாரு. இப்போ மறுநாள் கூட்டு வச்சு அவன் வாயால சொல்ல வச்சுட்டு தான் விடுவாவா, இல்லாட்டா விடமாட்டான். ஏன்னா ஒரு ஆச்சாரியன் இன்னொரு சிஷ்யனை தயார் பண்றது அப்படிதான் இருக்கும், வெறுமை கேட்டுன்னு இல்லாம அதை சொல்லு அப்படின்னு சொல்ல வைக்கிறாராம். அது மாதிரி கிளி மாதிரி பழக்கிறாராம், ஒரு கிளிக்கு எப்படி சொல்லு சொல்லுன்னு சொல்லி வைக்கிறாலும் அந்த மாதிரி அப்புள்ளார் என்ன பழக்கி வச்சாருங்கிறார். இப்போ வேதாந்த தேசியம் நினைச்சு பார்க்கிறார், அப்போ இத்தனை தூரம் ரங்கநாதனுடைய கடாட்சம்லாம் வரத்துக்கு காரணம் என்ன கேட்டா அப்புள்ளார் கடாட்சம் காரணம், அப்புள்ளார் கடாட்சம் காரணமா நடாதூரம்மாவுடைய கடாட்சம் காரணமா, ஆதியில நடாதூரம்மாள் சின்ன வயசுல பண்ண கடாட்சம் காரணமா, இல்ல வித்தியை சொல்லி கொடுக்கறதுக்கு அப்புள்ளார் பண்ண கடாட்சம் காரணமான்னு கேட்டா ரெண்டுமே தான் காரணம்ன்றார். இல்ல ரெண்டும் காரணம், ரெண்டு இருந்தா தான் நடக்கும், ஒன்னு இருந்து ஒன்னு இல்லைன்னாலும் நடக்காது. அதனால சம்யக் திருஷ்டேன சர்வம் சக நிஷிதியா வெங்கடேசேன கிருத்தா ஸ்ரீமத்யாம் சாத சாவித்யனுபதி வரதாச்சாரிய ராமானுஜாபியாம் சம்யக் திருஷ்டேன அனுபதிங்கிற, அவாயே கடாட்சம் பண்ணால், அவாயே இந்த கருணா கடாட்சம் பண்ணால்னா அனுபதி என்ன காரணமே ஒன்றும் கிடையாது, ஆச்சாரியம் கடாட்சம் பண்ணுறதுக்கு காரணம் உண்டானா, இதை கொடுத்தாதான் கடாட்சம் பண்ணுவாங்கிறது கிடையாது, அது சகஜமான ஒரு காருண்யம், சுவாபாவிகமான ஒரு காருண்யம், நிர்வியாஜமான ஒரு காருண்யம், அந்த காரூண்யத்தினாலே அவ பண்ண கடாட்சத்தினுடைய பலன் அப்படின்னு அதையும் மனசு தியானம் பண்ணிட்டோம். இந்த விஷயம் என்னன்னு கேட்டா சீபாஷ்யம் புஸ்தகம் இருக்கு, அதுல யாருக்காவது ஏதாவது சந்தேகம் வந்ததுன்னா அந்த சந்தேகத்துக்கு நிவர்த்தி இந்த அதிகரண சாராவளியில கிடைக்குமா, அதனால அதுக்கு அனுபந்தம் அதனுடைய தொடர்ச்சியா பண்ற. பகவத் ராமானுஜர் அருள் செய்த சீபாஷ்யத்துல யாருக்காவது பல விதமான சந்தேகம் வரலாம், திரையந்த சுவாந்தவாதின் நிதிகரணகனே பௌனருக்தியோக்தபாதோ மந்தத்வ அசங்கதத்வே விஷயம் அபலதாம் மானபாதஞ்ச மந்த்ரூனு திங்மோகக்ஷோபதீனான் தினகரகிரண ஸ்ரேணிகே ஓஜிகானா ஹிருத்யா பத்யாவலீயம் ஹிருதயம் அதிகதா சாவதானான் தினோதூ. திங்மோ ஊருக்கு போகணும்னு சொல்லிட்டு கிளம்பிட்டான், இந்த வழி தான் போகணும் அப்படிங்கிறது தெரியறது, அந்த வழி பாதை தெரியறது, தெரிஞ்சுட்டு அந்த பாதையில பிடிச்சு போறான், கொஞ்ச தூரம் போன உடனே பாட்டிக்கிறான், அதுக்கப்புறம் வழி சரியா தெரியல. திங்மோகக்ஷோபதீனானு திங்மோகம் இருக்கு, ராத்திரி வேளையில கிளம்பியிருக்கான், கிளம்பி காத்தால உதயத்துக்கெல்லாம் போகணும்னு என்ன அவனுக்கு, ஆனா போற வழி நடுவில் பார்த்தா வழி பாதை இருக்கு, இந்த பாதையில போனாலே தவிர நடுவில் அதுக்கப்புறம் தெரியல, இப்படி போனோமா அப்படி போனோமா, ஒரே இருட்டா இருக்கு, சந்திரன் அஸ்தமனம் ஆயாச்சு, சூரியன் உதயனம் ஆகல, ஒரே இருட்டா இருக்கு. அப்ப திங்மோகம்னா என்ன கேட்டா கிழக்கு இது மேற்கு இதுன்னு கூட தெரியல, இதுன்னு தெரிஞ்சாதானே போக முடியும். திங்மோகக்ஷோபதீனான் தினகர கிரண ஸ்ரேணிகேவ உஜ்ஜிகானா, அப்படியே தவிச்சு இந்த பக்கம் போலாமா அந்த பக்கம் போலாமா என்ன போலாமா அப்படியே தவிச்சு இருக்கும்போது மெதுவா சூரிய உதயம் ஆச்சுனால் அவனுக்கு எப்படி வழி தெரியுமோ, அந்த மாதிரி சில பேர் இந்த சீபாஷ்யத்துக்குள்ள உள்ளுக்குள்ள போறா, முதல்ல போகும்போது ஆனந்தமா உள்ளுக்குள்ள போவா, நான் சீபாஷ்யம் படிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சந்தோஷமா போவா, நாலு பேர்கிட்ட சொல்லிப்பான், அதனால சீபாஷ்யம் காலக்ஷேபம் பண்றோம் அப்படின்னு சொல்லிட்டு உள்ளுக்குள்ள போவாள். கொஞ்ச நாள் ஆனவுடனே திங்மோகம் மாதிரி, இதுல எது சரி எது தப்பு சரியா புரியலையே ஒன்றும் புரியலையே மேல மேல சந்தேகங்கள்லாம் வருது அப்படின்னு பிரம்ம பிடிச்சு நிற்கும் போது ஒரு சூரியோதயம் வரா மாதிரி இந்த அதிகரண சாராவளி அப்படிங்கிற கிரந்தமா, இதை வச்சுன்னு பார்த்தா சீபாஷ்யமும் நல்லா புரியும். ஹிருத்யா பத்யாவலியம் ரொம்ப அழகா இருக்குங்கிறார் அவரே, ஹிருத்யமாக மனசுக்கு பிடிக்கும், ஏன்னா பத்யாவலி எல்லா ஸ்லோகமாவே இருக்கு மொத்தமுமே, அழகா சொல்லிட்டே போலாம், ஸ்ரீரங்கத்துல காவேரியில ஸ்நானம் பண்ணிட்டு அதிகரண சாராவளி சொல்லிட்டே உருவாலாம். முன்காலத்தில் ஆச்சாரியெல்லாம் உஞ்சவருத்தி எடுப்பார், பெரிய பெரிய ஆச்சாரியர்கள்லாம் நாவல் பக்கத்தில் பெரிய சுவாமி எழுந்த கோஷ்டிபுரம் சுவாமி எழுந்த இவர்கள் எல்லாருமே உஞ்சவருத்தி, எல்லாருமே ரொம்ப பெரிய 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 மகான்கள், இவெல்லாம் மகான் சொல்லக்கூடாது மகா மகான்கள் அவெல்லாம், அவெல்லாம் உஞ்சவருத்தி எடுக்கும்போது அதிகரண சாராவளி தான் சொல்லுவாள், அதிகரண சாராவளி சொல்லுவாள், தத்துவ முக்தா கலாப ஸ்லோகம் சொல்லுவாள், இதெல்லாம் மொத்தம் வாச்சோ தெய்வா பண்ணி வச்சுட்டு அதை சொல்லிகிட்டே தான் வருவா. அப்படி உஞ்சவருத்தி எடுக்கிறவங்க சத்தம் போடாமல் வரமாட்டான், உறக்க சொல்லிட்டு வரவங்களும் ஏதோ ஒன்று,
அப்போ ஆழ்வார் பாசனம் சொல்லிட்டு வரலாம், இல்ல தோற்றவாதம் சொல்லிட்டு வரலாம், இல்ல இந்த மாதிரி சாஸ்திரார்த்தங்கள் இருக்கிற ஸ்லோகங்கள்ல தேசியன் பண்ணிருக்க, அதெல்லாம் அனுசந்தானம் பண்ணிட்டேதான் உருவாகலாம். அதெல்லாம் அப்போ ஹிருத்யா ரொம்ப நல்லா இருக்கும். பத்யாவளி எம் ஹிருதயம் அதிகதா சாவதா நான் தினூது, சிவாஷ்யத்துல எந்த சந்தேகம் வந்தாலும் அதை போக்கடிக்கக்கூடிய இந்த அதிகன சாராவளிய மனசுக்குள்ள வச்சுக்கோங்கோ அப்படின்னு சொல்லி சிவாஷ்யத்துக்கு பின் இணைப்பாக இந்த அதிகன சாராவளிய பண்றார். சிவாஷ்யத்தினுடைய சாரமும் இதுல இருக்கு, மேல் வரக்கூடிய சந்தேகத்தினுடைய நிவர்த்திகளும் இதுல இருக்கு. என்ன சந்தேகம் வரும் கேட்டா, எதுக்கு இந்த அதிகரணம் வந்திருக்கு, இதுவே தேவையில்லையேன்னு கேள்வி வரும். சில சமயம் இந்த விஷயம் சொல்லணுமா, நான் சொல்லாமலே தெரியறதே, எதுக்காக இதை சொல்லியிருக்காரு வியாசர் அப்படின்னா, அது சொன்னதுக்கு ஒரு காரணம் இருக்கு, அது என்னங்கிறது அதிகன சாராவளி பார்த்தா தெரியும், தேசியனுடைய கிரந்தம் பார்த்தா தெரியும். இதைதான் ஏற்கனவே சொல்லியாச்சே அப்படின்னா, ஏற்கனவே சொன்னது வேற இப்ப சொல்ற விஷயம் வேற, இன்றைக்கு வித்தியாசம் இருக்கு, அது இங்க பார்த்தா தெரியும். ஒன்னும் இல்லையே, அப்படிதான் சிவாஷ்யத்திலேயே ஒரு சின்ன உதாரணம் சொல்லிடலாம், சொன்னாதான் நல்லா புரியும். பெருமாள் வந்து எல்லாருடைய சரீரத்துக்குள்ளயும் இருக்க, எல்லா சேத்தனர்களுடைய சரீரத்துக்குள்ளயும் பகவான் இருக்கார், ஹிருதயத்துக்குள்ள பகவான் இருக்கார் அப்படின்னு உபநிஷத் சொல்றது. இப்ப சரீரத்துக்குள்ள இருந்தார்னா அவருக்கு தோஷம் வராதான்னு ஒரு கேள்வி. சரீரத்துக்குள்ளவும் இருப்பார்னு ஒருத்தர், இது ரொம்ப ஹேயமான இடம், ரொம்ப மோசமானது, ரத்தம் மாம்சம் எல்லாம் இருக்கு. இதோ கர்மா கர்ம சம்பந்தத்துல நாமெல்லாம் வந்து உட்காந்துருக்கோம், இங்க சுகதுக்கத்தை அனுபவிச்சுருக்கோம். பகவான் வந்து சரீரத்துல உட்காந்தார்னா அவருக்கும் சுகதுக்கம் வராதுன்னா, சரீரத்துல இருந்தா சுகதுக்கம் வந்தாகணும். ஆனா சரீரங்கிறது அதுக்குதான் இருக்கு, சுகதுக்கத்தை அனுபவிக்கிறது தான் சரீரம் இருக்கு. அப்போ சரீரத்துல வந்து பெருமாள் இருக்கார் அப்படின்னா, அப்போ சுகதுக்கங்கள்லாம் பெருமாளுக்கு வராதான்னு ஒரு கேள்வி வரும். அந்த கேள்விக்கு பதில் என்னன்னு கேட்டா, வராது. சுகதுக்கம் வரணும்னா கர்மம் தான் காரணம், புண்ணிய பாப கர்மம் தான் காரணம், அது இருந்தாதான் சுகதுக்கம் வரும். பெருமாளுக்கு புண்ணிய பாப கர்மம் கிடையாது, அதனால சுகதுக்கம் வராது. நமக்கு சுகதுக்கம் வரத்துக்கு காரணம் புண்ணிய பாபம் தான். சரீரம் எதுக்குன்னு கேட்டானா, அந்த புண்ணிய பாபம் வந்து சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்கு சரீரங்கிறது ஒரு உபகரணம். இது ஒரு உபகரணமா இருக்கே தவிர, புண்ணிய பாபத்தை அனுபவிக்கிறதுக்காக இது இருக்கே தவிர, சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக இது ஒரு உபகரணமா இருக்கே தவிர, இது காரணம் கிடையாது. காரணங்கிறது புண்ணிய பாபம் தான் காரணம் அப்படின்னு இருக்க. அப்ப பெருமாள் வந்து சரீரத்துல இருந்தா கூட அவர் சுகதுக்கத்தை அனுபவிக்கிறதுக்காக இல்ல, அவர் வேற காரணத்துக்காக இருக்கார். புண்ணிய பாபத்தினால வரல, அவர் வேற காரணத்துக்காக வந்திருக்கார், அது அவதாரமா வந்திருக்கார் அவர் அப்படின்னு இருக்கு. ஆனா இந்த விஷயம் ரெண்டு இடத்துல இருக்கு, சீவாசியத்துல இதே விஷயம், இந்த விஷயம் இதுதான், ஆனா ரெண்டு இடத்துல இருக்குது. அப்ப ரெண்டாவது இடத்துல சொல்லும் போது மகா புத்திசாலியா இருக்கக்கூடிய சிஷியர்கள்லாம் இந்த கேள்வி கேட்போம், ஏற்கனவே சொல்லியாச்சு, இத மறுபடியும் எதுக்கு சொல்லணும், சாஸ்திரங்கள்ல சொன்னதே திருப்பி சொல்லக்கூடாது, உபன்யாசத்துலாம் அப்படி சொல்லலாம். சாஸ்திரத்தை சொன்னதை திருப்பி சொன்னா புனருக்தின்னு பேர், தோஷம் அது. ஏற்கனவே சொன்னதை எதுக்கு திருப்பி சொல்ற அப்படின்னா, அழகா சமாதானம் சொல்றார், முதல்ல சொன்னதுக்கும் இப்ப சொன்னதுக்கும் வித்தியாசம் இருக்கு. முதல்ல அத்திர அதிகரணத்துல சொல்லியிருக்க, அடுத்து இப்ப போக்தராபத்தி அதிகரணம்னு அதிகம் அங்க திருப்பி வருது. என்ன வித்தியாசம் கேட்டானா, முதல்ல ஹிருதயத்துக்குள்ள பெருமாள் வந்து இருக்கார் அப்படின்னு சொன்னா, முதல்ல உடனே அந்த கேள்வி வந்தது, ஹிருதயத்துக்குள்ள இருக்காரே அவருக்கு தோஷம் வராதான்னு. அடுத்து ரெண்டாவது சொல்லச்சே என்ன பிரச்சனை கேட்டா, ஹிருதயத்துக்குள்ள இருக்கான்னு இல்ல, அவர் இந்த சரீரத்தை சொந்தமாக்கிண்டு சரீரத்துக்குள்ள இருக்கார் அப்படின்னு ரெண்டாவது இருக்கு. அப்போ ஒரு உதாரணம் சொல்றார், சுத்தப்பிரகாசிக்கு இந்த உதாரணம் இருக்கு. ஒருத்தன் என்ன பண்ணா, ஒரு கிரகத்துக்குள்ள போயிட்டு வரான்னு வச்சுப்போம், அந்தாத்துக்குள்ளேயே போயிட்டு வந்த அப்படின்னா அதுவே ஒரு தோஷமா சொல்றா. அதே அந்த ஒருத்தன் அந்த கிரகத்துக்கு எஜமானனாக, கிரகத்துக்கு சொந்தக்காரனா, கிரகத்துக்குள்ளேயே இருக்கான்னு வச்சுப்போம், அது ஒரு தோஷம். ரெண்டு இருக்கு, கிரகத்துக்குள்ள போயிட்டு வருதுன்னு ஒண்ணு இருக்கு, கிரகத்தை உரிமை கொண்டாடிந்து சொந்தக்காரனும் அங்கேயே இருக்கிறதுன்னு ஒன்று இருக்கு. இப்போ பகவானுக்கு ரெண்டுமே இருக்கு, நம்ம ஹிருதயத்துக்குள்ள போயிட்டு வராங்கிறனால ஒரு தோஷம், அந்த உள்ளுக்குள்ளே அவனே சொந்தமாக இந்த சரீரத்தை சொந்தமாக வச்சுட்டு உள்ளுக்குள்ளே இருக்கான் அப்படிங்கிறது ஒன்று இருக்கு. அதனால ரெண்டு விதமாக இந்த கேள்வி வரும், ரெண்டு விதமாக கேள்வி வந்தால் அதுக்கு ரெண்டு விதமாக பதில் இருக்கு. கர்ம சம்பந்தம் இல்லைங்கிறது தான் பதில், அதே ரெண்டு விதமாக சொல்ல வேண்டியிருக்கு. ஒரு உதாரணத்துக்கு சொன்னேன், இந்த மாதிரியான கேள்விகள், மந்தத்த அசங்கதத்து விஷயம் அபலதாம் மானபாதஞ்ச மந்த்ரோம், இது விருத்தமா இருக்கே, பகவத்கீதைக்கு விருத்தமா இங்க இருக்கேன்னு கேட்டார். அதுக்கு சமாதானம், அது ரெண்டு விருத்தம் இல்லை, ரெண்டும் ஒரே விஷயம்தான் அப்படிங்கிறது. எல்லாமே அதிகரண சாராவளியில் மொத்தமே இருக்கு. என்னென்ன சந்தேகங்கள் வருமோ, சிவாஷ்யம் படித்தவாளுக்கு நன்னா படிக்கிறவாளுக்கு அந்த சந்தேகமே வரும். அதனால அதுக்கெல்லாம் நிவர்த்தி இந்த அதிகரண சாராவளியில் வருமாம். அந்த மாதிரியான ஒரு கிரந்தத்தை பண்ணவர், கிருதா அதிகிருத்தி சாராவல்யாக்கிய கிரந்த சிகாமணிகி. அடுத்த கிரந்தம் என்னன்னு கேட்டா, சாராவளி வியாக்கிரியா அதிகரணாதர்ச காரகா, இல்ல அதிகரண சாராவளிக்கு ஒரு வியாக்கியானம் அவரே பண்ணியிருக்கார் தேசிகனே, அது அதிகரண ஆதர்சம் அப்படின்னு, ஆதர்சம்னா கண்ணாடின்னு அர்த்தம், இந்த அதிகரணத்தை எல்லாம் காட்டுற கண்ணாடியானது.
அப்ப இதை பார்த்தா புரியும். இன்னைக்குமே நேர புரியும்னு வச்சுக்கோங்க, கண்ணாடியை பார்த்தா புரியும் நம்ம எவ்வளவு அழகா இருக்கோங்கிறது நமக்கு தெரியல, இப்ப கண்ணாடியை பார்த்தா தெரியுது. அந்த மாதிரி இந்த அதிகன சாராவளி புரியலன்னா இந்த கண்ணாடியை பார்த்தோன்னா அந்த அதிகன சாராவளி புரிஞ்சிடும். அதனால அதுக்கு வியாக்கியானம் ஒன்று அவரே பண்ணார். தேசிகன் சுத்தமுத்தாகலாவத்துக்கு வியாக்கியானமா தானே சர்வார்த்த சித்தி பண்ணார். சில இடங்கள்ல தேசிகனே அவரே வியாக்கியானம் பண்ணிடுறார். நமக்காக தான் சரி இது புரிஞ்சுக்கிறதோ இல்லையோங்கிறதுக்கு தான் அவரே ஒரு வியாக்கியானத்தையும் பண்ணி புரிஞ்சுக்கிட்டோம் அப்படிங்கிற. அப்போ அதே மாதிரி இந்த அதிகன சாராவளிக்கும் அவரே ஒரு வியாக்கியானம் பண்ணிட்டேன். ஆனால் ஒரு பெரிய கஷ்டம் என்னன்னு கேட்டால் இந்த அதிகன சாராவளி தான் நமக்கு கிடைச்சிருக்கு, இந்த வியாக்கியானம் இப்போ கிடைக்கல. அது காணாது போய் தேசிகனுடைய கிரந்தங்கள்ல பல கிரந்தங்கள் இப்போ கிடைக்கல. எங்கே இருக்குன்னு தேட வேண்டியதாக இருக்கு. எங்கேயாவது ஓலைச்சூடல் எங்கேயாவது இருக்குமா அப்படிங்கிற மாதிரி இருக்கு. ஆனா அவர் பண்ணாங்கிறதுக்கு மாத்திரம் பிரமாணம் இருக்கு. ஏன்னா பார்த்தவரையும் எழுதியிருக்கா, பார்த்தவரை எழுதியிருக்காரு, சாஸ்திரமா எழுதியிருக்காரு. இதை அதிகரண ஆதர்சம் பண்ணான் இருக்கு. தேசிகனே அதை பத்தி குறிப்பு தந்திருக்கார், நான் அதிகரண ஆதர்சத்துல எழுதியிருக்கேன்னு அவர் 100 இடத்துல சொல்லிருக்காரு. அப்ப அப்படி ஒரு கிரந்தம் பண்ணியிருக்கார் அப்படின்னு தெரியுது. திருவாய்மொழி திருவாராயர் புடைக்கு வியாக்கியானமாக நிகம பரிமளன் பெரிய புஸ்தகம் ஒன்று சாதிச்சிருக்காரு. திருவாய்மொழிக்கு வியாக்கியானமா வரக்கூடியது ரொம்ப பெரிய புஸ்தகம். புஸ்தகம் கிடைக்கவே இல்லை, இப்போ எங்க இருக்குன்னே தெரியல. தேசிகன் பண்ண புஸ்தகம் அது, திருவாய்மொழி வியாக்கியானமான புஸ்தகம், தமிழில் மணிப்பிரவாளத்தில் இருக்கிற புஸ்தகம், புஸ்தகமே கிடைக்கலையே. அந்த மாதிரி பல புஸ்தகங்கள் இப்போ கிடைக்க மாட்டேங்கிறது. அது பாக்கியம் இல்லைன்னு தான் சொல்லணும், வேற ஒன்றும் சொல்ல முடியாது. பந்துகள் அம்மாலை ஊசலேசல் பரவு நவமணி மாலை இவையும் சொன்னேன் அப்படிங்கிறார் திருவேந்திபுரத்தில். திருவேந்திபுரத்தில் தேவநாதன் விஷயமாக தான் என்னென்ன கிரந்தங்கள் பண்ணேன்னு சொல்லும்போது 9 கிரந்தம் பண்ணியிருக்கார் அவர். ஒன்று சம்ஸ்கிருதத்தில் தேவநாயக வம்சாசத்தின் பெயர், இன்னொன்று பிராகிருத பாஷையில் அச்சுத சதகம் அப்படின்னு பெயர், பாக்கி 7 கிரந்தங்கள் வந்து தமிழில் மொத்தத்தையும் சொல்லிட்டார் இவர். அந்தமிழ் சீர் ஐந்த நகரமர்ந்த நாதன் அடியினை மேல் அடியுறையாய் 50 சிந்தைகவர் பிராகிருதம் 100 கூறி செந்தமிழ் மும்மணி கோவை சிறிய சேர்த்து பந்து கடல் அம்மானை ஊசலேசல் பரவு நவமணி மாலை இவையும் சொன்னேன். இத்தனை சொன்னேன் அவரே சொல்லிட்டார். முந்தை மறை மொய்ய வழிமொழினி என்ற முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் ஞானே. இத்தனையும் சொல்ல சொல்லி பெருமாளே சொன்னாராம், நீ இதெல்லாம் சொல்லு 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 எடுத்து கொடுக்குறாரு. அவர் சொல்ல சொல்ல நான் சொன்னேன், அது அவனுடைய அனுகிரகத்தை நான் பெற்றேன். அவர் சொல்லுங்கிற நான் சொல்றேன், அப்ப அவர் அனுகிரகம் தானே. அப்ப முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் ஞானேங்கிற ஏதோ ஒரு கிரந்தம் பண்ணி முடிச்சா படிக்கிறவாளுக்கு என்ன பிரயோஜனம் சொல்லணும். இந்த கிரந்தம் இருக்கு, இதை நீங்க பாராயணம் பண்ணா உனக்கு இந்த பலன் அப்படின்னா வரும், பகவதத்துல அதுதான் வரும். ஆனா இப்ப மாத்திரம் தேசியம் என்ன சொல்றாருன்னா இந்த கிரந்தத்தை சொல்லி நான் பயனடைஞ்சேன் அப்படிங்கிற. என்ன காரணம் அப்படின்னு கேட்டா அவர் சொல்ல சொன்னார், இவர் சொன்னார், அப்ப அவர் அனுகிரகம் இவருக்கு தான் வந்திருக்கு. அப்ப முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் யானேன் தங்கிட்டே முடிச்சிருந்துட்டார். நமக்கு என்னன்னு கேட்டா நம்ம அதை பாராயணம் பண்ணா முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் யானே நம்மளுக்கு அதான சொல்ல போறோம். முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றார் தேசிகரேன்னு சொல்ல போறது இல்லையே. நாமளும் முகுந்தன் அருள் தந்த பயன் பெற்றேன் ஞானே தானே சொல்ல போறோம். அதனால நமக்கும் அந்த அனுகிரகம் வரப்போகுது. ஆனால் ரொம்ப அழகா இருக்கு. பிராகிருத பாஷையில் ஒன்று பண்ணியிருக்கேன். தேசிகனே தனக்கு 7 பாஷை தெரியும்னு ஒரு இடத்துல எழுதியிருக்கேன். அந்த காலத்துல பெங்காலி நாகதி லாட்டி அப்படின்னு 7 பாஷை பேர் வச்சுங்க. அதாவது இந்த சம்ஸ்கிருதம் சம்ஸ்கிருதம் தமிழ் தவிர 7 பாஷை தெரியும்னு சொல்லிட்டு ஒரு நாடகத்தில் எழுதியிருக்கேன். அதில் ஒரு பாஷை தான் இந்த பிராகிருத பாஷை, அதில் தான் இந்த கிரந்தம் ஒன்று பண்ணியிருக்கேன். சம்ஸ்கிருதத்தில் ஒன்று இருக்கேன், தமிழில் 7 ஆக மொத்தம் 9 கிரந்தம். இந்த 9 4 தான் இப்போ கிடைக்கிறது, 5 கிரந்தம் இல்லை, 5 தமிழ் கிரந்தம் இல்லை. ஊஞ்சல் பாடுற பாட்டெல்லாம் இல்லை. தேவநாயகருக்கு திருவேந்திபுரத்தில் தேவநாதனுக்கு ஊஞ்சல் பாடுறதுக்கு என்ன பாட்டு ஊஞ்சல் பாட்டெல்லாம் பாடியிருக்காரு, அதான் நமக்கு கிடைக்க மாட்டேங்குது. இது மாதிரி எத்தனையோ கிடைக்காது போன மாதிரி இந்த அதிகரண சாராவளிக்கு வியாக்கியானமான அதிகரண ஆதரிசம் அப்படிங்கிறதும் நமக்கு இப்போ கிடைக்காம போயிருக்கு. இது பண்ண தௌர்பாகியம்னு சொல்லலாம். ஆனால் ஒரு விதத்தில் நம்ம ஆச்சாரியெல்லாம் நமக்கு இது பண்ணியிருக்காங்க. அதாவது சுவாமி தேசிகனுடைய குமாரர் குமார வரதாச்சாரியார் நயினாராச்சாரியான்னு திருநாமம், அவரும் அதுக்கு ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்காரு. இந்த அதிகரண சாராவளி அது நமக்கு இப்போ கிடைக்கணும், அது புஸ்தகம் இருக்கு. அதே மாதிரி அதுக்கு பின்னாடி அழகிய சிங்கர் ஒரு வியாக்கியானம் பண்ணியிருக்கார். அதுக்கப்புறம் சுவாமி உத்தமூர் சுவாமி ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்கார். அது மாதிரி வியாக்கியானங்கள்லாம் இப்போ போட்டிருக்கார் அதிகன சாராவளி இந்த புஸ்தகத்தில் இருக்கு மொத்தம் எல்லா வியாக்கியானத்தோடையும். அதனால ஒரு பக்கம் பெரியவாறு அனுகிரகம் பண்ணியிருக்கான்னு நினச்சி நம்ம சந்தோஷம் ஒரு ஆறுதல் பட்டுக்கலாம். அப்போ அதிகன சாராவளி அவருடைய வியாக்கியானம் அதிகரண ஆதர்சம் அப்படின்னு 2 புஸ்தகம். இதோட 200 திருநாமம் ஆயிடுச்சு. அடுத்து 201 திருநாமம்.
ஸ்ரீமன் நியாய பரிசுத்தி விசுத்தீகிருத்த மானசா அப்படிங்கிறது அடுத்த புஸ்தகம். நியாய பரிசுத்தி அப்படின்னு இந்த புஸ்தகத்துக்கு பெயர். நியாயத்தை சுத்தமாக்குறேன் அப்படிங்கிற நியாயம்னா நியாயசாஸ்திரம். நியாயம்னா நம்ம தமிழ்ல சொல்ற நியாயம் இல்லை, நியாயம் அந்நியாயம் சொல்றோம் அது இல்லை. இது நியாயசாஸ்திரம்னு ஒரு சாஸ்திரம் இருக்கு. நியாயசாஸ்திரத்துல தத்துவஜானம் கிடைக்குமா, அதனால அதுக்கு நியாயசாஸ்திரம் பெயர். நீயத்தை நெய்ச்சல் போற சாஸ்திரமான அப்படினாலும் நியாயசாஸ்திரம் அப்படின்னு பெயர். அது கௌதம மகர்ஷின்னு ஒருத்தர், அவர் தான் அந்த நியாயசாஸ்திரத்தை பண்ணவர். அவர் சூத்திரமா பண்ணார். அதுக்கப்புறம் அதுக்கு வியாக்கியானங்கள்லாம் நிறைய வந்தது அந்த சூத்திரத்துக்கு. வாத்ஸ்யாயனர் அப்படின்னு ஒரு ரிஷி இருந்தார், அவர் அதுக்கு பாஷ்யம் பண்ணார். அதுக்கப்புறம் உத்தியோகக்காரன் ஒருத்தர், அவர் விருத்தி பண்ணார். அதுக்கப்புறம் வாச்சஸ்பதி மிஸ்ரன் ஒருத்தர், அவர் ஒரு டீக்கான ஒரு பண்ணார். அதுக்கப்புறம் உதயனாச்சாரியன் ஒருத்தர், அவர் பரிசுத்தி, அது அவர் வந்து தாத்தின்னு ஒன்று. ஆக இவா எல்லாருமே ரொம்ப பெரியவா, அதாவது பெரிய பெரிய சாஸ்திரக்காரர், மகா ஜானிகர் எல்லாருமே. இவா எல்லாருமே இந்த நியாய சாஸ்திரத்தை கொஞ்சம் கொஞ்சமாக வளர்த்து 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 ரொம்ப பெரிய சாஸ்திரமாக்கி, ரொம்ப ஆச்சரியமான சாஸ்திரமாக்கிறார். பாரத தேசத்தில் இருக்க நியாயசாஸ்திரம் ரொம்ப பிரசித்தம், ரொம்ப அழகாக இருக்கும். வெளிநாட்டிலேயும் ரொம்ப பிரசித்தம் இருக்குது, இந்தியன் லாஜிக் அப்படின்னு பேர். அதனால் இந்தியன் லாஜிக்குங்கிறது வெளிநாட்டிலேயும் ரொம்ப ரொம்ப பிரசித்தமாக இருக்கு, ரொம்ப ஆச்சரியமாக இருக்கும், ரொம்ப ரசமாக இருக்கும், ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். இந்த சாஸ்திரம் மோட்சத்துக்கு இதுக்கும் பெரிய அளவில் சம்பந்தம் கிடையாது, ஆனால் கூட நாம் தெரிஞ்சிக்க வேண்டிய விஷயம் இது. அதை எப்படி நாம் தெரிஞ்சுக்கிறோம் அப்படிங்கிறதெல்லாம் இதில் வரும். ஞானம்னா என்ன, இப்போ நமக்கு ஞானம்னா என்ன தெரியணும் இல்லையோ, ஞானம்னா என்ன, அது எப்படியெல்லாம் வரும், அதெல்லாம் மொத்தம் இதில் இருக்குது. பிரமாணத்தை பற்றி அதாவது சுருக்கமாக சொல்லணும்னா எபிஸ்டமாலஜிங்கிற இங்கிலீஷில் ஞானசாஸ்திரம். ஞானம்னா என்ன அப்படி முதல்ல நமக்கு அதுவே தெரியும். ஞானம்னா என்ன, அது எப்படி வரும், இந்திரியங்கள்னால வரக்கூடிய பிரத்யக்ஷ ஞானம்னா என்ன, அனுமானங்கிறது எப்படி ஊகிச்சு தெரிஞ்சுக்கிறதுனா என்ன, ஒருத்தட்டை கேட்டு தெரிஞ்சுக்கிறதுனா என்ன, அப்படி அதை பற்றியான மொத்த விஷயமும் அந்த நியாயசாஸ்திரத்தில் ரொம்ப ஆச்சரியமாக அந்த கௌதம மகர்ஷியிலேருந்து ஆரம்பித்து எல்லாரும் அழகாக சொல்லியிருக்கார். இத்தனை மகான்கள் நிறையா. அதுக்கப்புறம் நவ்ய நியாயம், மாடர்ன் லாஜிக்னு ஒன்று இருக்கு. நவீன காலத்தில் அதை இன்னும் நன்னா விஸ்தாரமாக சொல்லி ரொம்ப ஆச்சரியம், ரொம்ப பெரிய சாஸ்திரம் நல்லா இருக்கு. ஆனால் அது அது சுத்தமாக்குறேங்கிறார் தேசிகன். ஏன்னா தப்பாக போயிட்டான் அது, ஒட்டு ஒத்தராக சொல்லி 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 வரும்போது அந்த காலத்தில் இந்த பௌத்த மதம் இந்த மதம் அந்த மதம் கண்ணாபனா நிறைய மதங்கள் உண்டா, இவாளுக்கு பதில் சொல்லி பதில் சொல்லி பதில் சொல்லி இந்த சாஸ்திரத்தினுடைய வாஸ்தவமான ஒரு முகம் இருக்கு, ஒரிஜினல் ஃபேஸ் ஒன்று, அது மாறி போயிடுது. இப்போ கௌதமர் என்ன சொன்னாரோ இல்லை கௌதமருக்கு முன்னாடி என்ன இருந்ததோ அதுவே இல்லாத போயிடுது. உண்மையில நியாயசாஸ்திரம்ங்கிறது என்னன்னு கேட்டால் அது வேதாந்த சாஸ்திரத்து உபகாரம். அது வேதாந்தத்தினால ஆத்மாவை தெரிஞ்சுக்கிறதுக்காக தான் முதல்ல ஞானம்னா என்னங்கிறது ஆரம்பிச்சு இதை தெரிஞ்சுக்கணும். வாதம் எப்படி பண்ணணும் இது எல்லாமே இருக்கு இதில். இது எல்லாமே வேதாந்தத்துக்கு உபகாரமான ஒரு சாஸ்திரம். முன்காலத்தில் 14 வித்யாஸ்தானங்கள் இருந்ததுன்னு கனெக்ட் பண்ணியிருக்கான். வித்யாஸ்தானங்கள்னா தர்மத்தை தெரிஞ்சிக்க வேண்டிய சப்ஜெக்ட், வித்யாஸ்தான சப்ஜெக்ட்னு வச்சுக்கோம். தர்மத்தை தெரிஞ்சுக்கிறதுக்கு 14 சப்ஜெக்ட் படிக்கணுமா. அப்போ அங்காணி வேதா சத்வாரா மீமாம்சா நியாய விஸ்தரா புராணம் தர்மசாஸ்திரஞ்ச வித்யாசேதா சதுர்தசன். அதாவது 4 வேதங்கள், 6 அங்கங்கள், 4, 6, 10. அப்புறம் மீமாம்சா சாஸ்திரம் 11, நியாயசாஸ்திரம் 12, புராணம் 13, தர்மசாஸ்திரம் 14. அப்படி இல்லை 14 வித்தியை கற்றுக்கணும் அப்படின்னு அந்த காலத்தில் கணக்கு இருக்குது. மகரிஷி யாஜ்ஞவல்க்கியர் சொன்ன கணக்கு இது. அதில் நியாயசாஸ்திரம் ஒன்று இருக்குது, அதனால் அது கட்டாயம் மனுஷன் படிக்கணும். எல்லாரும் படித்து அவசியம் தெரிஞ்சிக்க வேண்டிய சாஸ்திரம் தான். ஆனால் அதில் ஏதோ கொஞ்சம் மாறி போச்சுங்கிறார். ஏன்னா வேதத்துக்கு அர்த்தம் சொல்லேன்னு ஆரம்பித்து கடைசியில் விபரீதமாக போயிடுச்சு. வேதம் சொல்ல அர்த்தம் இல்லாமல் வேறு அர்த்தமாயிருக்கு. வேதத்துக்கு தானே உபகாரம் பண்ணணும். இது இவர்கள்லாம் வியாக்கியானம் பண்ணி பண்ணி வரும்போது பொதுவாகவே ஒரு விஷயத்தை ஒருத்தர் சொல்கிறார், அப்புறம் இன்னொருத்தர் சொல்கிறார், அப்புறம் 3வது சொல்கிறார், 4வது சொல்கிறார். ஏன்னா 5வது சொல்கிறவர் சொல்லும்போது முதல்ல சொன்னவராக இருக்காது. அந்த மாதிரி இருக்குது. இவர் வேறு மாதிரி தனியாக அவனை சொல்லு, இவருடைய ஐடியாலாம் சேர்த்து சொல்லிட்டு வருவார் கடைசியில். அப்போ முதல்ல சொன்னவர் என்ன சொன்னாரோ அது ஓடும், இவர் வேறு மாதிரி ஆயிடும். அந்த மாதிரி ஆகி போச்சு நியாயசாஸ்திரம். கௌதமர் என்ன நினைச்சாரோ அது பின்னாடி கடைசியில் இல்லை. அதனால் அதை சுத்தமாக்கி வேதாந்தத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு நியாயசாஸ்திரத்தை நான் இப்போ உங்களுக்கு எடுத்து காமிக்கிறேன் அப்படின்னு ஆரம்பித்து நியாய பரிசுத்தி அப்படிங்கிற கிரந்தத்தை தேசிகன் பண்ணுறான். இப்படிப்பட்ட ஒரு பெரிய சாஸ்திரம், மகாசாஸ்திரம் இது, எப்படிப்பட்ட மகான்கள்லாம் பண்ணியிருக்கார், அதை போய் இவர் ஒருத்தர் போய் எப்படி மாற்றி வைக்கிறார், இவருக்கு அந்த உரிமையை யார் கொடுத்தது அப்படின்னா, அதுக்கு தான் ரங்கநாச்சியார் ஸ்ரீரங்கத்தில் சர்வதந்திர சுதந்திரன்னு ஒரு பட்டம் கொடுத்துருக்கார். முதல்லையே எல்லா சாஸ்திரங்களும் இவருக்கு அதீனம் சொல்லிட்டார் அவரே. அப்போ அந்த உரிமையை ரங்கநாச்சியார் தான் கொடுத்துருக்காரு, தாயார் தான் கொடுத்துருக்காரு, அதை பெருமாளும் தாயாருமே கொடுத்துருக்கார், வேற யார் கொடுக்கணும். அவளுக்கெல்லாம் பண்ணுறதுக்கு உரிமையை கொடுத்தது அவர் தானே, பெருமாள் தானே. அந்த பெருமாளே இவர்கிட்ட
தேசிகன் அதை வச்சுன்னு நியாய சாஸ்திரத்தை மாத்திரம் மாத்தி வைக்கிற, மீமாம்சா சாஸ்திரத்தையும் மாத்தி வச்சுட்ட. மீமாம்சா சாஸ்திரம் நியாய சாஸ்திரம் எல்லாமே மாற்ற வேண்டியதா இருந்தா மாத்தணும். அதெல்லாம் அதனுடைய வாஸ்தவமான முகத்துல இப்ப இல்லைங்கிற காலம் காலத்துல மாறி போச்சு. அதுவும் நம்ம பாரத தேசத்துல எத்தனையோ மதங்கள், இந்தியாவில வந்த மதங்களே எத்தனையோ நிறைய உண்டு. இதை தவிர வெளிநாட்டுல வந்த மதங்கள் வேற, எல்லாம் சேர்த்து வச்சு ஒரு வழி ஆயிடுச்சு. இது இன்னைக்கும் பெரிய பிரச்சனை இதுதான். இன்னைக்கும் கூட எந்த மதத்தை எடுத்தவாலும் அவளுக்கு ஒரு திடமான ஒரு புத்தி இருக்காது. இந்தியாவில கேட்டா எம்மதமும் சம்மதமும் முடிச்சுடுவாங்க. இதுவா இருந்தா என்ன, அதுவா இருந்தா என்ன, எல்லாம் எம்மதமும் சம்மதமே அப்படின்னு அறியும் சிவனும் ஒண்ணுமே நிறைய பழமொழிகள்லாம் இருக்கு. இதுக்கெல்லாம் மூல காரணம் என்ன கேட்டா, எந்த மதத்திலையுமே ஒரு திடமான ஒரு இது இல்லாத மாதிரி எல்லா மதத்தினுடைய ஒரு ஆக்கிரமணம் உண்டு. இந்தியா பௌத்த மதத்துடைய ஆக்கிரமணம் உண்டு, ஜெயின மதத்தினுடைய ஆக்கிரமணம் உண்டு, நாஸ்திக மதத்தினுடைய ஆக்கிரமணம் உண்டு, நவீன காலத்துல வந்த மதங்கள்லாம் வேற நிறைய இருக்கு. இதெல்லாம் சேர்த்து ஒரு வழி ஆக்கிருக்கு. அப்போ வேதத்தினுடைய மதம் ஒண்ணு இருக்கும் இல்லையோ, உபநிடத்துகளுடைய தரிசனம்னு ஒண்ணு இருக்கணும் இல்லையோ, அது 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 காப்பாற்றணும். அதுக்குதான் தேசியனுடைய அவதாரம். அதுதான் வேதாந்த ஆச்சாரியன், வேதாந்தத்தை காப்பாற்றும். அதனாலதான் சர்வதந்திர சுதந்திரன் தாயார் சொன்னபடினால நியாய சாஸ்திரமும் கொஞ்சம் மாறி போச்சு, அதையும் கொஞ்சம் சரியாக்கணும் அப்படின்னு தாயாரே சொன்னதா வச்சுன்னா அதுக்கு நியாய பரிசுத்தி, நியாயத்தை சுத்தமாக்குறேன் அப்படின்னு சாஸ்திரம் பண்ண. இதுவும் நல்லா இருக்கும், ஞானத்தை பத்தி தெரிஞ்சுக்கணும் அப்படிங்கிறவா இந்த புத்தகத்தை பார்த்தா நல்லா தெரிஞ்சுக்கலாம். சம்ஸ்கிருத்தில் இருக்கிற புஸ்தகம் இதெல்லாம் பிரௌட கிரந்தம். பிரௌட கிரந்தம் ரொம்ப கொஞ்சம் கடினமான கிரந்தங்கள். இந்த சட்டுன்னு போய் நான் படிச்சு தெரிஞ்சுக்கிறேன் அப்படின்னு இது தெரிஞ்சுக்கணும்னா அதுக்கு முன்னாடி ஒரு 4 வருஷம் எல்லாத்தையும் படிச்சு இதுகிட்ட வந்தாதான், அதாவது நியாயசாஸ்திரம் படிச்சாதான் இந்த புஸ்தகம் புரியும், இல்லாட்டா புரியாது. அப்ப கௌதமர்லேருந்து ஆரம்பிச்சு உதயநாச்சாரியர் வரைக்கும் அதுக்கப்புறம் நவீன நியாயம் வரைக்கும் ஒத்தையும் படிச்சாதான் இது புரியுமா. இந்த கூட தேசிகன் ரொம்ப கருணையோடு கூட இதை பண்ணியிருக்காரு. ஸ்ரீமத் வெங்கடநாயகா ஸ்ருதிசிர தாத்பரிய பரியாப்ததீஹி லப்தார்த்தோ வரதாரிய பாதரசிகா தே ராமானுஜாச்சாரியதா பாலானாம் அதிவேக மோக பட்டலா வஸ்தம் பசிதத்ரிஷம். இது நியாய சித்தாஞ்சனம் அப்படிங்கிற புஸ்தகத்துல இருக்கு. நியாய பரிசுத்தி ரெண்டு புஸ்தகம் இருக்கு. நியாய பரிசுத்தில இந்த ஸ்லோகம் இல்லாங்க, வேற ஸ்லோகம். பத்யசம்யமினாம் பிரணம்ய சரணௌ தத்பாத கோட்டீரயோஹோ சம்பந்தேன சமித்யமான விபவான தன்யாம்ஸ்த தான்யான் குருனு சுத்தம் சம்ஸ்ருத பாதராயண தனோஹோ நாராயண சோக்திபிஹி சீமான் வெங்கடநாயகா ஸ்திதிபதம் நிர்மாதி நீதே சுபம். பகவத் ராமானுஜரை சேவிச்சுட்டு இந்த கிரந்தம் பண்ண ஆரம்பிக்கிறேன் அப்படிங்கிற, ஏ ராமானுஜரை சேவிப்பானே, உமாச்சாரியர் சேவிக்க வேண்டியதுதானே அப்படின்னா, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு ஒரு மந்திரம் இது. இந்த மந்திரத்தை சொன்னா எல்லா ஆச்சாரியோட சேவிச்சதுக்கு சமானமா. இது ஒரு மந்திரம் உண்டு, ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹா அப்படின்னு சொன்னா மொத்த ஆச்சாரியாலும் அதுல அடக்கம், ராமானுஜருக்குள்ள அடக்கம். அந்த அதை சொன்னா போறும் எல்லாரையும் சேவிச்சதுக்கு சமானம் அப்படின்னுட. எப்படி அப்படின்னா, பத்யுசம்யமினாம் பிரணம்ய சரணோ தத்பாத கோட்டீரயோகோ சம்பந்தேன சமித்யமான விபவானு. ராமானுஜாயனம் ஆனா ராமானுஜர் கருள்யோ. அந்த ராமானுஜர் சொல்லும்போது ராமானுஜருடைய சிரஸ் பார்த்தோம்னு வச்சுக்கோங்க, அவருடைய சிரஸ் மேல எல்லா ஆச்சாரியர் பூர்வாச்சாரியர்கள் மொத்த பேர் இருக்காளாம். எல்லா ஆச்சாரியும் சேவிச்சுட்டு இருக்க அவர். ராமானுஜருக்கு முன்னாடி யார் யார் இருந்தாலோ, பெரிய நம்பிகள் ஆளவந்தார், மணக்கால் நம்பி உய்ய கொண்டார், அப்புறம் நாதமணிகள், சடகோபன், சேனைநாதன், விஸ்வக்சேனர் அப்படின்னு எந்தெந்த ஆச்சாரியால் இருக்காரோ எல்லாருடைய திருவடி கீழையும் இந்த ராமானுஜருடைய ஒரு திருமுடி இருக்கொல்லியோ. அப்போ அந்த ராமானுஜரை நம்ம சேவிச்சுட்டு வச்சுக்கோங்க, இப்போ முன்னாடி இருக்க மொத்த பேர் வந்துட்டு அழியோ எல்லாரும். அப்போ முன்னாடி இருக்கிற அத்தனை ஆச்சாரியாலும் சேவிச்சதாயிடு. பத்யசம்மினாம் பிரணம்ய சரணோ தத்பாத கோட்டீரயோகோ சம்பந்தேன. அதுக்கப்புறம் ராமானுஜாயன மகான் சொல்லி நம்ம அவர் திருவடியில் சேவிக்கிறோமோ இல்லையோ, அந்த திருவடியில ராமானுஜருடைய திருவடியில பார்த்தா பின்னாடி இருக்கிற ஆச்சாரியால் மொத்தமே அந்த திருவடியில இருக்காரு. ராமானுஜருக்கு முன்னாடி இருக்கிற ஆச்சாரியாலாம் அவருடைய திருமுடியில இருக்கார். ராமானுஜருக்கு பின்னாடி வர ஆச்சாரியாலாம் அவருடைய திருவடியில இருக்கார். அப்படி மொத்தமா சேர்த்து ராமானுஜரை ஸ்ரீமதே ராமானுஜாயனம் சொன்னா முன்னாடி இருக்கிற ஆச்சாரியால் பின்னாடி இருக்கிற ஆச்சாரியால் எல்லாரையும் சேவிச்சிடா. அதுல என்ன வேடிக்கை அப்படின்னு கேட்டானா, ராமானுஜருடைய திருவடியை பிடிச்சுட்டு இருக்கிற ஆச்சாரியால் கழியும் பின்னாடி வந்த ஆச்சாரியர்கள் வல்லா தன்யானே, நாங்க என்ன பாக்கியம் பண்ணும், எங்களுக்கு ராமானுஜருடைய திருவடினா கிடைச்சிருக்கு அப்படின்னு தங்களை பரம பாக்கியம் பண்ணுவாளா நினைச்சுக்கிறாளாம். மேல இருக்காள் பூர்வாச்சாரியர் ராமானுஜருக்கு முன்னாடி, அவன் என்ன சொல்றான்னா, நாங்களே என்ன பாக்கியம் பண்ணோம், ராமானுஜருடைய திருமுடி எங்களுக்கு கிடைச்சிருக்கேங்களா, அவளும் எங்க பரம பாக்கியம் எங்களுக்கு ராமானுஜருடைய திருமுடி, அதாவது திருமுடி சம்பந்தத்தினாலே பூர்வர்களும் திருவடி சம்பந்தத்தினாலே உத்தரர்களுமாக அப்படின்னா, திருமுடி சம்பந்தத்தினால பூர்வாச்சாரியர்
திருவடி சம்பந்தத்தினால உத்தராச்சாரியர்கள் எல்லாரையும் சேர்த்து வச்சு ராமானுஜாய நமஹ இந்த ஸ்லோகத்துல தேசியம் சொல்ற. இதை வச்சுட்டுதான் கடதாசி எழுதும்போது ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு எழுதுற வழக்கம். முன்காலத்தெல்லாம் கல்யாண பத்திரிகை போடும்போது கூட எல்லா ஆச்சாரியால் பேரும் போட மாட்டான், ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு மாத்திரம்தான் போடுவான். இப்ப எல்லா ஆச்சாரியால் பேரும் போடுறான் நிறைய பேர். இப்போ ஸ்ரீமதே ராமானுஜாய நமஹான்னு மாத்திரம் போடணும்னு ஒரு சம்பிரதாயம் கூட இருக்கு. இப்போ கல்யாண பத்திரிகையில ஸ்வ ஆச்சாரியனுடைய திருநாமம் கூட போட வேண்டாம், ராமானுஜனுடைய திருநாமத்தை போட்டா போரும் ஒரு சம்பிரதாயம் இருக்கு. அடியவங்களுடைய சம்பிரதாயம்னா அதுதான், ஸ்ரீமதே ராமானுஜாயன் மகான் மாத்திரம் தான் போடுவோம். அதுக்கு காரணம் என்னன்னு கேட்டா தேசிகன் சாய்ச்சி இந்த ஸ்லோகம் தான் பிரமாணம். அதுக்கு என்ன ராமானுஜாயன் மகான் சொல்லச்சே மொத்த பேரும் வந்தாச்சு, இதுல உங்க ஆச்சாரியனை சொல்லலையே கேட்கக்கூடாது. ராமானுஜன் சொல்லியாச்சுன்னா அவர் திருடியை பிடிச்சிருந்தானே இவரும் இருக்கார், அப்ப இவரையும் சொல்லியாச்சுன்னு அர்த்தம். யார சொல்லல அப்படின்னு கேட்டா ராமானுஜருடைய திருவடி சம்பந்தமோ திருமுடி சம்பந்தமோ இல்லாத ஒருத்தர் இருந்தாருன்னா அவரை சொல்லல, அவரை சொல்ல வேண்டாம் தான் சொல்லல, அதனால வேண்டாம் அவர், அதனால அவரை சொல்லல, பத்து பேர் எல்லாரையும் சொல்லியாச்சு அப்படின்னு ஆயிடுச்சு. பத்யுசம்யமினாம் பிரணம்ய சரணோ தத்பாத கோட்டீரையோஹோ சம்பந்தேன சமிச்சமான விபவானே. அதனாலதான் பெருமையா அவருக்கு திருவடி சம்பந்தத்தினால இவாளுக்கு பெருமையா. பூர்வாச்சாரியர்களுக்கே பெருமை என்ன கேட்டா ராமானுஜருடைய திருமுடி சம்பந்தத்தினாலதான் அவளுக்கே பெருமையா. தன்யாஸ்ததன்யா குருனே சுத்தம், அதனால அந்த ராமானுஜரை சேவிச்சு சுத்தம் சம்ஸ்கிருத பாதராயணதனோகோ நாராயணசியோக்திபிஹி வியாசரூபமாக பகவான் நாராயணன் அவதாரம் பண்ணி அவர் எந்த சாஸ்திரத்தை சொல்லி கொடுத்தாரோ வேதாந்த சாஸ்திரம், அந்த சாஸ்திரத்துக்கான ஒரு நியாயம் வேணும், ஒரு லாஜிக் ஒன்று வேணும், அதை நான் இப்போ பண்ண போறேன். அது கௌதமர் பண்ண நியாயங்கிறது இருக்கே அது இதுக்கு உபயோகப்படுறதா இல்லையாங்கிறத கொஞ்சம் ஆராய்ஞ்சு பார்த்து நிர்மாதி நீதே சுபம், சுபமான ஒரு நியாயம் ஒன்று நான் பண்ண போறேன். வித்யாஸ்தானேஷு தர்மேஷு கண்ணியத்தை நியாய விஸ்தர சச்ச விப்ராவித ஸ்தைத்தைஹி அத்தோத்திர பரிசுத்தியதே. கௌதமர் பண்ண நியாயசாஸ்திரம் இருக்கே அது பின்னாடி வந்தவாள்லாம் தப்பாக வியாக்கியானம் பண்ணிட்டா அது சரியாக்க வேண்டியிருக்கு. அப்படி கேட்டா கௌதமரே கொஞ்சம் சரியா பண்ணலன்னு வேணாலும் வச்சுக்கலாம், இப்படி வேணா வச்சுக்கலாம். ரெண்டு மூணு பக்ஷம் சொல்லியிருக்காரு வேற இதுல, கௌதமர் மேல தப்பு இல்லை, அவர் சரியா தான் பண்ணார். பின்னாடி வந்தவாள் அதுவும் வாசஸ்பதி மிஸ்ரெல்லாம் இருக்காரு, அவள்லாம் பௌத்த மதத்தோட சண்டை போட்டுவா நிறைய பேர். பின்னாடி வாசஸ்பதி மிஸ்ரன் ஒருத்தர் இருந்தார், ஒன்பதாம் நூற்றாண்டுல இருந்தார் அவர், நைன்த் செஞ்சுரியில மகாமேதாவி. அப்படி மேதாவிட சொல்ல முடியாது, அவர் தெரியாத விஷயமே கிடையாது, மொத்த விஷயமே தெரியும், அத்வைத்தியவர் எல்லா விஷயமும் தெரியும். கேட்டா அந்த சாஸ்திரத்துல இருக்கிற விஷயத்தை இங்க அப்ளை பண்ணுவார், இங்க இருக்கிறத அங்க அப்ளை பண்ணுவார். எல்லா சாஸ்திரத்திலையும் புஸ்தகம் எழுதியிருக்காரு, சாங்கிய சாஸ்திரத்துல புஸ்தகம் எழுதியிருக்கார், யோக சாஸ்திரத்துல புஸ்தகம் எழுதியிருக்கார், அத்வைதத்துல புஸ்தகம் எழுதியிருக்கார், நியாயத்துல புஸ்தகம் எழுதியிருக்கார், யோகத்துக்கு ஒரு புஸ்தகம் எழுதியிருக்கார். இந்த மாதிரி எந்த சாஸ்திரம் இருந்தாலும் அவர் ஏதாவது புஸ்தகம் எழுதியிருப்பார். அந்த புஸ்தகங்கிறது சாதாரண புஸ்தகம் இல்ல, அந்த சாஸ்திரத்துக்கு ரொம்ப பிரமாணமான ரொம்ப தேவையான புஸ்தகமா இருக்கும். அத்வைதத்துக்கு பாமதியின் பேர் இவர் பண்ண புஸ்தகத்துக்கு, அத்வைதத்துல பாமதி பிரஸ்தானம் அப்படின்னு ரொம்ப பிரசித்தம். அது சங்கராச்சாரியார் அருள் செய்த பாஷ்யத்துக்கு பாமதி பிரஸ்தானம் அப்படின்னு இந்த வாசஸ்பதி மிஸ்ரர் பண்ணது ரொம்ப ரொம்ப பிரசித்தம். அப்போ அப்படிப்பட்ட மகாமேதாவி அவர் அங்க இருக்கிறத இங்க சொல்லுவார், இங்க இருக்கிறத அங்க சொல்லுவார், இதையும் இதையும் கம்பேர் பண்ணுவார், இப்படிலாம் பண்ணுவார். இப்படிலாம் பண்ணி பண்ணி கிடைச்சது நியாய சாஸ்திரத்துல பௌத்த சாஸ்திரத்தை நோச்சு விட்டுவிடார் இவர். பௌத்தம் ஜெயினம் எல்லாம் இங்க நுழைஞ்சு போச்சு, அது அவர் மேல தப்பு கிடையாது. எப்பவுமே ரொம்ப நிறைய அப்படிலாம் படிச்சுட்டு அப்படி ஆயிடும். அதுக்கு அது வேதாந்த விஷயம் மாதிரி ஒரு ஸ்திரமான ஒரு புத்தி, ஸ்திர தியம் அப்படிங்கிற அது ஆச்சாரியாளுக்கு தான் வரும், அது பெருமாள் அனுகிரகம் இருந்தால் தான் வரும். அது அப்போ இவர் அதை சரியாக்கி தரேன் அப்படிங்கிற அந்த சரியாக்கி சுத்தமான நியாயசாஸ்திரத்தை நான் இங்க இப்ப உங்களுக்காக முன் வைக்கிறேன் அப்படின்னு இந்த நியாய பரிசுத்தின்னு ஆரம்பிச்சு இதுல பிரத்யக்ஷ கண்டம் அனுமான கண்டம் எல்லாத்தையும் சொல்ற. பிரத்யக்ஷம் அதான் ஞானத்தை பத்தி தான் இந்த சாஸ்திரம் மொத்தமே, ஞானசாஸ்திரம் இது. பிரத்யக்ஷமா இந்திரியத்தினால ஞானம் வருதுன்னா எப்படி வரும், இந்திரியம்னா என்ன, நான் பார்த்தேன் அப்படின்னு நான்னா என்ன, பார்த்தேன்னா பார்க்கறதுனா என்ன, கண் வழியா பார்க்க கண்ணுனா என்ன, கண் எப்படி பார்க்க முடியும், கண்ணில இருந்து தேஜஸ் வருதா இல்ல அந்த வஸ்து கண்ணுகிட்ட போறதா பார்க்கறதா எல்லாம் இருக்கும் இதுல, எல்லாமே கேள்வி கேட்டு 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 வர்றதுதான் லாஜிக், அதுதானே நியாயசாஸ்திரம் அப்படிங்கிறது. நியாயசாஸ்திரங்கிறது எல்லாத்துலேயும் கேள்வி கேட்கணும், நான் போறேன் அப்படின்னு நான் ஒருத்தன் போறேன்னா என்ன கேட்டான், நான்னா என்ன, நான் இந்த உடம்பு, இந்த உடம்பா நான் சொல்றது, அப்ப என்னுடைய உடம்புங்கிறிய, அப்ப என்னுடைய என்ன, அப்ப இந்த என்னுடைய என்ன அர்த்தம் அடுத்தது, உடம்புனா உடம்பு, என்னுடையனா உடம்புக்கு சொந்த காரணம் அது என்ன, அதான் நான் அப்படின்னா சரி அது என்ன, அது எப்படி இருக்கும் அப்படின்னா கேள்விக்க வேண்டே இருக்கும். போறேன்னா என்ன, அடுத்த கேள்வி போறேங்கிற போறேன்னா என்ன, போறேன்னா போறேன்னா அதான் அப்படின்னா என்ன அப்படின்னா, நியாயசாஸ்திரத்துல எந்த கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லியாகும், தர்க்க சாஸ்திரம்.
அந்த மாதிரி கேள்வி கேட்டு 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 குடஞ்சு 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 அது கடைசியில பதில வரவழைக்கிறது தான் நியாயசாஸ்திரம். அதுதான் தேசிகன் வந்து பிரத்யக்ஷ கண்டத்தினாலும் அனுமானம்னா என்ன, சப்தம்னா என்ன, வேதம்னா என்ன, எல்லாத்தையும் சொல்லியிருக்கார். இப்படி சொல்லி சுத்தமான நியாயசாஸ்திரத்தை சொல்லியிருக்கார். அடுத்த கிரந்தம் நியாய சித்தாஞ்சனம்னு ஒரு கிரந்தம். நியாய சித்தாஞ்சனோதஞ்சன் நேய யாதாத்மியம், அதாவது பிரமேயத்தை பத்தி, அதாவது நியாய பரிசுத்திங்கிற கிரந்தமானது ஞானத்தை பத்தி. இது ஞானத்தினால் நம்ம எந்த விஷயங்களை தெரிஞ்சுக்கிறோமோ, பார்க்கக்கூடிய விஷயங்கள் என்னென்ன இருக்கோ லோகத்துல, அதை பத்தி, இந்த லோகம் எப்படி உண்டாச்சு, சிருஷ்டி எப்படி நடந்தது, பஞ்சபூதங்கள்னா என்ன, இந்திரியங்கள்னா என்ன, இதை பத்தி ஒரு புஸ்தகம். ஞானம் ஞேயம், ஞானம்னா அறிவு, ஞேயம்னா அறியப்படக்கூடிய பொருள், ஆப்ஜெக்ட் ஆஃப் நாலெட்ஜ் அப்படின்வா. அது இது என்ன மீன்ஸ் ஆஃப் நாலெட்ஜ், அது என்னென்ன விஷயத்தை நாம தெரிஞ்சுக்கிறோமோ லோகத்துல சிருஷ்டியிலிருந்து ஆரம்பிச்சு இன்னும் என்னென்ன விஷயம்னா இருக்கோ அது மொத்தத்தையும் சொல்றதுக்கு நியாய சித்தாஞ்சனம் அப்படின்னு ஒண்ணு. அப்போ திரவியங்கள் என்னென்ன இருக்கு இதுல, திரவியத்துல அத்ரவியங்கள் என்னென்ன இருக்கு. ஒரு வஸ்து எடுத்தான்னா அந்த வஸ்து திரவியமா இருக்கு, அதுல இருக்கக்கூடிய ரூபம் ரசம் கந்தம் ஸ்பரிசம் முதலான குணங்கள்லாம் என்ன, அதுல வரக்கூடிய கிரியைகள்லாம் என்ன, அதுல இருக்கக்கூடிய சாமான்யமா ஜாதி இருக்கும் இல்லையோ, பசுவாடுனா பசு ஜாத்தின்னு ஒண்ணு இருக்கும் இல்லையோ, அப்படின்னா என்ன, இது எல்லாத்தையும் பத்தி விசாரம் பண்ணி நிர்தாரணம் பண்றது நியாய சித்தாந்தனம் அப்படின்னு பேர். இதுக்கும் நியாயம் பேர் வச்சது காரணம் என்ன கேட்டா, அந்த நியாயசாஸ்திரம் தான் இதுவும் இருக்கு, ரெண்டு விஷயமும் நியாயசாஸ்திரம்லாம் இருக்கு. ஆனா ரெண்டையும் ரெண்டா பிரிச்சுங்க, ஞானத்தை பத்தி ஒண்ணு, விஷயத்தை பத்தி ஒண்ணு, ரெண்டா பிரிச்சுன்னு ரெண்டுக்கும் ரெண்டு கிரந்தம் பண்ணியிருக்கேன். இது ரெண்டுமே ஒரே ஸ்லோகம் இல்லை, முன் சொன்ன மாதிரி ஸ்லோகம் இல்லை, இதெல்லாம் இதெல்லாம் சாஸ்திரார்த்தமானபடினால எல்லாம் பூர்வபக்ஷம் சித்தாந்தம் எல்லாம் பண்ணி ஒரே நடையில இந்த கிரந்தங்களை சாய்ச்சுங்க. நியாய சித்தாஞ்சனம்னு ஏன் பெயர் வச்சிருக்கிறதுக்கு அவரே ஒரு ஸ்லோகம் ஆதியில சாதிச்சிருக்க பேசிக்கணும். சித்தாஞ்சனம் அப்படின்னா ஒரு மை, இது கண்ணுக்கு இட்டுக்கிற மை, கண்ணுக்கு மை இட்டிருந்தாதான் உள்ள இருக்கக்கூடிய வஸ்துகள்லாம் தெரியும், புதையெல்லாம் பூமிக்குள்ள புதஞ்சிருக்கும், ரத்னங்கள்லாம் அதை நம்மளால கண்டுபிடிக்க முடியாது. இந்த மந்திரவாதியை கூப்பிட்டான்னா அவன் கண்டுபிடிவான், அவன் அதுக்குன்னு ஒரு மை ஒன்று வச்சிருக்கான், அந்த மையை கண்ணுல இட்டுவானா, இட்டுனா அது வழியா பார்த்தான்னா உள்ளுக்குள்ள பூமிக்குள்ள என்ன இருக்குங்கிறது அவனுக்கு தெரியும். ஏன்னா சித்தமா அவன் சித்த புருஷனா, சித்தி இருக்கு அவனுக்கு, சித்தி இருக்கிறபடினால அவன் சித்தாஞ்சனம்னு ஒரு அஞ்சனம் இருக்கு, ஒரு மை இருக்கு, அதை கண்ணில் இட்டுன்னு அது வழியா பார்த்தான்னா பூமிக்குள்ள என்ன இருக்குங்கிறத பார்த்துவான், பார்த்து இதுக்குள்ள இந்த புதையல் இருக்கு, இந்த ரத்னம் இருக்கு அப்படியே கண்டுபிடிச்சு சொல்லிடுவான். அந்த மாதிரி இந்த தத்துவங்கள்லாம் இருக்கும் இல்லையோ லோகத்துல, இதெல்லாம் இதுல நிறைய மறைஞ்சிருக்கு, இத நல்லா புரிஞ்சுக்கணும் அப்படின்னா உள்ள இருக்கிறத கண்டுபிடிக்கணும் அப்படின்னா ஒரு மை இட்டுக்கணும், அந்த மை தான் இந்த புஸ்தகம் விட்டார். இதை படிச்சா உள்ளுக்குள்ள இருக்கிறதெல்லாம் தெரிஞ்சு, அதனால நியாய சித்தாஞ்சனம், இதுக்கு மைனே பேர் வச்சுட்டாங்க, நியாய சித்தாந்த இது சித்த மை அப்படின்னா இதுக்கு பேர், சித்தருடைய மை தான் இது அப்படின்னு பேர் வச்சுட்டேன். ஏன்னா புரிஞ்சிருக்கு, உள்ள இருக்கிறது புரியாது நமக்கு, அது புரிய வைக்கிறதா. ஒரு உதாரணம் சொல்லணும்னா, மேல நம்ம வஸ்துக்கள்லாம் பார்த்துட்டு இருக்கோம், எந்த வஸ்து எடுத்தாலும் அந்த வஸ்துக்குள்ள பகவான் இருக்கார், நாராயணன் இருக்கார். எந்த வஸ்து எடுத்தாலும் சரி, எல்லாத்துக்குள்ளுமே பகவான் நாராயணன் இருக்கார் அப்படிங்கிறது, இது வெளியில பார்த்தா தெரிய மாட்டேங்குது நமக்கு, ஆனா இந்த நியாய சித்தாந்தன வழியா பார்த்தா தெரியும். ஏன்னா அவ அழகா சொல்ற, பசு மனுஷியன் பக்ஷி விருட்சம்னு எது எடுத்தாலும் சரி உள்ளுக்குள்ள பகவான் நாராயணன் இருக்க, கரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றுள் எங்கும் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். சிறந்த தீ நீர் வான் மண் சுடருமாய பெருமானே, கரந்த பாலுள் நெய்யே போல் இவற்றும் எங்குள் கொண்டுகொள் அப்படிங்கிறார் நம்மாழ்வார். ஒரு கேள்வி கேட்கிறார், உள்ளுக்குள்ள பகவான் இருக்காங்கிறாரு தெரிய மாட்டேங்கிறதே அப்படின்னு கேட்டா, நான் ஒரு கேள்வி கேட்கிறேங்கிறார் நம்மாழ்வார், பாலுக்குள்ள நெய் இருக்கா இல்லையா அப்படின்னு, இருக்குன்னா தெரிய மாட்டேங்கிறதே அப்படின்னா, பாலுக்குள்ள நெய் இருக்கா இல்லையா, ஆனா இல்லைன்னு சொல்ல முடியாது, என்ன வருது பால்ல இருந்தானே நெய் வருது, பால்ல இருந்தானே நெய் வருது, அப்ப இல்லைன்னு சொல்ல முடியாது, இருக்கு ஆனா தெரியல அப்படின்னு தானே சொல்லணும். அதுதான் இங்க இல்லை, இருக்கு தெரியாது உனக்கு, ஏன்னா ஒன்னு ஒன்னே தெரிஞ்சுக்கிறதுக்கு ஒரு ஒன்று இருக்கு. இப்போ புஷ்பம் இருக்குன்னு வச்சுப்போம், அந்த புஷ்பத்திலேயே பல குணங்கள்லாம் இருக்கு, அந்த புஷ்பத்துல ஒரு அழகான ரூபம் இருக்கு, நல்ல கலர் இருக்கு, பாக்குறதுக்கு நல்லா இருக்கு, அந்த புஷ்பத்துக்கு நல்ல மனம் இருக்கு, அந்த புஷ்பத்துக்கு நல்ல ஸ்பரிசம் இருக்கு, மிருதுவா இருக்கு, இது ஒன்று ஒன்றுக்கு ஒன்று ஒன்று வேணும். அந்த ரூபத்தை தெரிஞ்சுக்கணும்னா கண்ணு வேணும், அந்த மனத்தை தெரிஞ்சுக்கணும்னா மூக்கு வேணும், அந்த ஸ்பரிசத்தை தெரிஞ்சுக்கணும்னா ஸ்பரிசேந்திரியம் தொகேந்திரியம் வேணும். அது எதுக்கு அது எதுன்னு இருக்கோ இல்லையா, எனக்கு இந்த ரூபந்தான் தெரிகிறது, இந்த மனம் கண்ணுக்கு தெரியலையா, நான் மனம் கண்ணுக்கு தெரியாது, அது கண்ணுக்கு தெரிகிற வஸ்து இல்லையா, அது அது மூக்குக்கு தெரிகிற வஸ்து தானே, கண்ணுக்கு இதுதான் தெரியுமே தவிர மூக்குனால்தான் மனத்தை தெரிஞ்சுக்க முடியும். அந்த மாதிரி இந்த வஸ்துக்கள்லாம் அவங்க கண்ணுக்கு தெரிகிற வஸ்துகள் இருக்கோ இல்லையோ, அது பகவான் இருக்கான், அவன் கண்ணுக்கு தெரிய மாட்டான், அது கண்ணுக்கு தெரியற வஸ்து இல்லை, அது உள்ளுக்குள்ள இருக்க பகவான், அது மனசுக்கு தெரியற வஸ்து அது, அதனால மனசினால்தான் தெரிஞ்சுக்க முடியாத தவிர கண்ணால தெரிஞ்சுக்க முடியாது.
அப்ப கரந்தபாலுள் நெய்யே போல் இவற்றுள் எங்கும் கண்டுகொள். அப்ப என்ன பண்ணணும்னு கேட்டா கடைஞ்சு எடுத்தான், பாலை கடைஞ்சு எடுக்கிற மாதிரி இந்த வஸ்துவையும் உன்னுடைய சத் தர்க்கம் அப்படின்னு தர்க்கத்தினால போட்டு கடைஞ்சு எடுத்து, வேத தர்க்கத்தினால போட்டு கடைஞ்சு எடுத்தா அப்புறம் உள்ளுக்குள்ள பெருமான் இருக்கார் அப்படின்னு தெரியும். ரசோகம் அப்சு கவுந்தேயங்கிற பகவத்கீதையில கண்ணன். ஏன்னா ஒவ்வொரு வஸ்துக்கும் ஒரு சுபாவம் இருக்கு. ஜலம் ஏன் ஜில்லுன்னு இருக்கு, அக்னி ஏன் உஷ்ணமா இருக்கு, வாயு ஏன் இப்படி நல்லா வீசும்படி இருக்குன்னா எல்லாமே பகவான் தான் இருக்கான் அப்படிங்கிறது அப்புறம் தான் புரியும். ஜலத்துக்கு அந்த சுபாவமே பகவான் தான் அப்படின்னா அவன் கொடுத்து வச்சதுதான் எல்லாமே. ஆனால் ஒன்னு ஒன்லையும் ஒன்னு ஒன்னும் அதனுடைய விசேஷங்களையெல்லாம் பார்த்தா பகவான் தெரிவான் அப்படின்னு விபூதி அத்தியாயத்துல பகவத்கீதையில கண்ணன் எடுத்து சொல்றானா. நியாய சித்தாந்தங்கிறது எல்லா வஸ்துகளை பத்தியும் லோக சிருஷ்டி பிரகிருத்தியிலிருந்து லோக சிருஷ்டி வந்ததுலேருந்து ஆரம்பிச்சு மொத்த விஷயத்தையும் சொல்லு. அசேஷ சேசித் விசிஷ்டம் பரபிரம்மா ஏகமேவ தத்துவம் அப்படின்னு ஆரம்பம். இதுல தத்துவம் எது அப்படின்னு கேட்டானா எல்லா சேத்தனா சேத்தனங்கள் எல்லாத்திலையும் உள்ளுக்குள்ள பகவான் இருக்கா, அவன் ஒருத்தர் தான் தத்துவம், எல்லாம் அவனுக்குள்ள அடங்கியிருக்கு எல்லாமே மொத்தமே அப்படின்னு ஆரம்பிச்சு நம்ம தெரிஞ்சுக்க வேண்டிய பஞ்சபூதங்களை குறிச்சு இருக்கு, இந்திரியங்களை குறிச்சு இருக்கு, அத்ரவங்களை குறிச்சு இருக்கு, ஈஸ்வரனை குறிச்சு இருக்கு, பகவானை குறிச்சும் இருக்கு, ஞானம்னா என்னன்னு அது குறிச்சு இருக்கு, நித்திய விபூதி சீலை கொண்ட லோகம்னா என்ன, இந்த பிராகிருத லோகம்னா என்ன, என்னென்ன தெரிஞ்சுக்கணுமோ மொத்த விஷயம் இருக்கு இந்த புஸ்தகத்துல. ஞானத்தை பத்திலாம் அந்த புஸ்தகத்துல இருக்கு, ஒரு குறவு கிடையாது. தேசிகன் வந்தப்பறம் குறவுங்கிறதே யாருக்குமே கிடையாது, யாருக்குமே எனக்கு அது தெரியல எனக்கு அது புரியலன்னு சொல்ல முடியாது. ஏன்னா அவர் கிரந்தத்துல கட்டாயம் இருக்கும். இந்த நியாய சித்தாந்தங்கிற கிரந்தம் கடைசியில கொஞ்சம் பாகம் நமக்கு கிடைக்கல, முக்காவசியமா இருக்கு, ஒரு 80% மேல கிடைச்சாச்சு, ஆனா கடைசியில கொஞ்சம் நமக்கு கிடைக்கல, அதுவும் தௌர்பாகியத்தினால கிடைக்கல. உபனிஷத் பாஷ்யக்காரர் அப்படின்னு சுவாமி எழுந்தார், உபனிஷத்துக்கெல்லாம் பாஷ்யம் பண்ணுவார். அவர் வந்து இந்த நியாய சித்தாந்தத்துக்கு வியாக்கியானம் பண்ணிருக்காரு, ஆச்சரியமான ஒரு வியாக்கியானம் சாதிச்சிருக்காரு. அதுல அவர் கடைசியில ஒரு ஸ்லோகம் ஒன்று சாதிச்சிருக்காரு. அவர் சொல்ற இன்னும் பாக்கியுள்ள சில பாகம் கிடைக்கல, அந்த பாகத்தை நாமளே எழுதி பூர்த்தி பண்ணலாம் அப்படின்னா நம்ம நாம யார் அப்படிங்கிற, நம்ம பூர்த்தி பண்றதுக்கு நாம யார், தேசியன் பண்ண கிரந்தத்தை போய் பூர்த்தி பண்றேன் அப்படின்னு ஒரு பைத்தி ஆரம்பிக்குவானாங்கிற. ஏன்னா அவர் மாதிரி மகாத்மி இருக்கிறவர் தான் வந்து பூர்த்தி பண்ணணும், தவிர அவர் பண்ணதை போய் நான் போய் பூர்த்தி பண்றேன் அப்படின்னா புளி அடிச்சு போட்ட அப்புறம் கல்லி செய்ய எலி வந்து சாப்பிடும், அந்த மாதிரி இருக்கும். நாம யார் இதை பண்றதுக்கு பூர்த்தி பண்றதுக்கு, அதனால யாரும் ஒன்றும் பண்ண வேண்டாம், நான் வியாக்கியானம் பண்ணியிருக்கேன், இனிமேலும் யாரும் பண்ண வேண்டாம், இதை பூர்த்தி பண்ண வேண்டாம். தேசியம் பண்ண கிரந்தங்கள் இன்னும் நிறைய இருக்கு, ஏகப்பட்ட கிரந்தங்கள் இருக்கோம், அதில் பார்த்தா அவருக்கு தெரியும் இந்த கிரந்தம் இல்லாட்டா என்ன, அதனால குறவில்லை. தேசியம் ஒரே ஒரு கிரந்தம் தான் பண்ணார் அப்படின்னா அது இல்லாட்டா கஷ்டப்படும், அவரோ 120 பண்ணி வச்சிருக்காரு. அதனால இது இல்லாட்டா கூட இந்த விஷயம் அங்க இருக்கு, பல பல இடத்துல தத்துவத்தாகலாபத்தில் இருக்கு, நியாய சித்தாந்தத்தில் இருக்கிற விஷயம்தான் அதுல இருக்கு, ஸ்லோகமா இருக்கு. அதனால அங்க போய் நம்ம தெரிஞ்சுக்கலாம், சர்வார்த்த சித்தியில இருக்கு, அங்கங்க பார்த்தா நமக்கு தெரிஞ்சிடும் நமக்கு எந்த குறவும் இல்லை அப்படிங்கிற. அந்த மாதிரி ஜீவர்களுக்கு ஒரு குறவும் இல்லாமல் அநேக கிரந்தங்களை பண்ணார் அப்படிங்கறது இத்தனை நாளா பார்த்தோம். இனிமே இந்த நியாய பரிசுத்தி, அதாவது ஞானத்தை பத்தி தேசியம் அப்படி செய்த அந்த கிரந்தம், அதுல இருக்கிற விஷயங்கள் அடுத்த திருநாமத்திலேருந்து வரப்போகுது. கவிதா அர்த்திக சிம்ஹாய கல்யாண குணசாலினே ஸ்ரீமதே வெங்கடேசாய வேதாந்த குரவே நமஹா.